சென்னை வாழ் நெல்லை மக்களுக்கும், நெல்லை வாழ் நெல்லை மக்களுக்கும், உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும், கலிபோர்னியா நேயர்களுக்கும், அதுபோல பரணி டிவி நேயர்களுக்கும், மயிலோசை மற்றும் மயூரி டிவி நேயர்களுக்கும் மாலை வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பாரம்பரியமிக்க ஒரு தமிழ் சமூகத்திலிருந்து இன்னைக்கும் நம்ம தமிழ் மொழியை வந்து ஒரு உயர்தனி செம்மொழியா இன்னும் நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன, முக்கிய பெரும் பங்கு யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்தாளர்கள் மற்றும் கவிஞர்கள்ட்ட இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து எத்தனையோ கூகுள் யுகத்துல நம்ம வந்து எல்லாமே ஒரு போன் டச்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் வச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த புத்தகத்தை கையில தழுவி அந்த அதை அதை படிக்கிற அந்த அந்த சுகம் வந்து எதுலையுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவான். அது வந்து குறிப்பா அதை எப்போ நம்ம அதை உணரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சென்னை புத்தக கண்காட்சியா இருக்கட்டும், நம்ம பல்வேறு ஊர்களில் நடக்கிற அந்த புத்தக கண்காட்சிகள்ல இன்னைக்கும் இன்றைய தலைமுறையினரும் நிறைய வந்து புத்தகங்களை அள்ளி கொண்டு போறத பாக்குறோம். அந்த அளவுக்கு வந்து எழுத்தாளர்களின் ஒரு பங்கு வந்து தமிழ் தமிழின் வளர்ச்சியில வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. சோ அந்த வகையில வந்து நம்ம நிறைய எழுத்தாளர்கள் நம்ம பார்த்திருக்கோம். திரு ஜெயகாந்தனா இருக்கட்டும், அசோகமித்ரனா இருக்கட்டும், ஜெயமோகன் அப்படின்னு நிறைய பேசிட்டே போலாம். சமீபத்துல நம்ம பண்பாட்டு ஆய்வாளர் ஐயா திரு தோ பரமசிவனா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு மூத்தவரா ஒரு ஒரு பழம்பெரும் ஒரு கரிசல் காட்டு மனிதர்களின் வாழ்வியலை வந்து பதிவு பண்ண ஒரு எழுத்தாளராக இருக்கக்கூடிய திரு கி ராஜநாராயணன் என்கிறார் கீரா அவர்கள் தனது 99வது வயதில் ஏறக்குறைய 2-3 நாட்களுக்கு முன்னாட இறந்த ஐ மீன் மறைஞ்சிட்டாரு. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இந்த இந்த நினைவஞ்சலி மூலியமா நான் கத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் அவளோட இருக்கேன். சோ அவரு வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மால்குடி டேஸ் அப்படின்னு சொல்லி ஆர் கே நாராயணோட ஒரு ஒரு புத்தகம் உண்டு ஆங்கிலத்துல. அவர் வந்து மால்குடி டேஸ்ங்கிறத ஒரு ஒரு கற்பனையான ஒரு ஊரை வந்து அதை கதை மாந்தர்களை அதை கரெக்டா வச்சு பண்ணிருப்பாரு. அது இந்திய லெவல்ல ஒரு பெருமை ஐ மீன் பேர் பெற்ற ஒரு நாவல். அதுக்கு எந்த எல்லளவும் குறையாத கோபல்ல கிராமம் அப்படின்னு ஒரு ஒரு நாவலை வந்து ஏற்றியவர் நம்ம கீரா அவர்கள். அதுல வந்து கரிசல் காட்டு மாந்தர்கள் எல்லாம் வந்து அப்படி அந்த அளவுக்கு செதுக்கியிருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அமர்வுல வந்து பாத்தீங்கன்னா கரிசல் எழுத்து பிதாமகன் கீரா அவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சியா நம்ம இதை நடத்துறோம். இதுக்கு வந்து வந்திருக்கிற 3 சிறப்பு விருந்தினர்களும் பேச்சாளர்களுமே வந்து கீராவை பத்தி படிச்சவங்க மட்டும் இல்ல, கீராவை அறிஞ்சவங்க மட்டும் இல்ல, அவரு கூட பழகினவங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பு மிக்க 3 விருந்தினர்களை நாம் இங்கு பெற்றிருக்கின்றோம். அவர்களுடைய அவர்களை பற்றி அறிமுகம் ஒவ்வொருத்தர் வரவாக நான் சொல்லுகிறேன். சோ இப்போ முதல்ல வந்து எழுத்தாளர் கீரா அவர்களின் கரிசல் வட்டார அகராதி என்கிற அந்த தலைப்பிலே வந்து நினைவஞ்சலி செலுத்த வருகிறார் முனைவர் திரு சவுந்தர மகாதேவன் அவர்கள். தமிழ்துறை தலைவராக இருக்கிறார். மகா தமிழ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம் அவரோட இதெல்லாம். ஸோ சதக்கத்துள்ள அப்பா கல்லூரி நெல்லையோட தமிழ்துறை தலைவர் ஐயா வணக்கம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட நினைவஞ்சலியை செலுத்தும். சென்னை வாழ் நெல்லை உறுப்பினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கர், அதே மாதிரியாக கீராவுடைய ஒரு நெருங்கிய நண்பராக அவருடைய புகழை இன்றைக்கு உலகமெல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இன்றைக்கு காலையில மிக நல்ல உரையை வழங்கி இருக்கக்கூடிய கீராவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய எழுத்தாளர் நாரும்புநாதன் அவர்களே, மதிப்புக்குரிய சைமன் அவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் மகாதமிழின் இனிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், வழிகாட்டிகளை விட வாழ்ந்து காட்டிகள் உன்னதமானவர்கள் என்று சொல்லுவேன். எப்போதுமே ஒரு தமிழ் சமுதாயத்திற்கான ஒரு பெரிய பழி அல்லது பாவம் என்பது எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இருக்கும் போது எருக்கம்பு கூட தராதவர்கள் மறித்த பின்னே மலர் வளையம் வைக்க வருகிறார்கள் என்பதாகத்தான் இதுவரை இருந்தது. ஆனால் கீரா அவர்கள் வாழுகிற போதே கொண்டாடப்பட்ட ஒரு கலைஞராக எழுத்தாளராக திகழ்ந்தார். கீராவை தெரியாதவர்கள் இல்லை என்கிற அளவுக்கு அவருடைய எழுத்துக்களும், அவருடைய கிண்டல், அவருடைய நையாண்டி, அவருடைய நக்கல், அவருடைய மோதிர கையால் குட்டுப்படாதவர்கள் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு யாரு புதுசாக ஒரு பத்தி எழுதினாலும் கீரா கண்டுபிடிச்சிருவார்.
அதாவது ஹிந்து நாளிதழ்ல தொடர்ந்து நான் கட்டுரைகள் எல்லாம் எழுதி கொண்டிருந்த காலகட்டத்துல வாசகர் கடிதங்கள் தொடர்ந்து எழுதிட்டு இருப்பேன். அப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய முகவரியை ஹிந்து ஆபீஸ்ல கேட்டு அங்கிருந்து அவர் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். சவுந்தர என்கிற அந்த பெயர் வந்து பெண் பெயராக இருக்கிறது. புதுமை பித்தனுக்கு நீங்க சொந்தக்காரங்களா? நீங்க வந்து பெண் பேராசிரியரா அல்லது ஆண் பேராசிரியரா என்று எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி ஒரு கடிதம் அவர் அனுப்பியிருந்தார். அதாவது கீராவிடமிருந்து கற்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், எப்படிப்பட்ட எழுத்தாக இருந்தாலும் சரி, அந்த எழுத்தாளனை அவர் ஒரு நாளும் பாராட்டுவதற்கு தயங்கியதே இல்லை. இதுதான் கீரா அவர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, இளைய தலைமுறை எழுத்தாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை என்று கீராவை நாம் எல்லோரும் சொல்லுகிறோமே, அந்த கரிசல் இலக்கியம் என்றால் என்ன? இப்படி வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் என்று ஒவ்வொரு இலக்கியம் உண்டா? இப்ப கூட நிறைய சர்ச்சைகள் எல்லாம் முகநூல்ல போய்கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்துல கோயில்பட்டி வட்டாரம் அல்லது வந்து அவர் சார்ந்திருக்கக்கூடிய இடைசவல் என்கிற அந்த பகுதியில சார்ந்திருக்கக்கூடிய மக்கள், அதாவது வானம் பார்த்த பூமி என்று சொல்லுவோமே, கந்தக பூமி, நெருப்பு தகிக்கக்கூடிய பூமி, எப்போதும் தண்ணீரை நோக்கி ஓடக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பூமி, அந்த பூமியில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கல் எடுத்து நம்ம மேல எறிஞ்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒரு இலக்கியவாதியின் மீதுதான் விழும் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு இலக்கியவாதிகள் நிறைந்த பகுதி கோயிலுப்பட்டி பகுதி, நாருமநாதன் ஐயா அவர்கள் அந்த பகுதி தான், அது மாதிரி கேஎஸ்ஆர் அவர்கள் அந்த பகுதி தான். இப்படி நூற்றுக்கணக்கான தடம் பதித்த எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில 16 செப்டம்பர் 1923, இன்னும் 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொன்னால் கீரா நூற்றாண்டை நாம் கொண்டாட போகிறோம். அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் மதிப்பிற்குரிய திரு கேஎஸ்ஆர் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தையாக கருதப்படக்கூடிய நம்முடைய கீரா அவர்கள், கீரா அவர்களுடைய அந்த வருகை என்பது தமிழ் சூழல்ல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. நீங்க வந்து சங்க இலக்கியம் மட்டும்தான் தமிழ் இலக்கியத்தினுடைய செவ்வியல் இலக்கியம் என்று கருதி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்துல, பத்து பாட்டும் எட்டு தொகையும் புறநானூரும் அகநானூரும் நற்றிணையும் இதுதான் தமிழினுடைய கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்துல, கீராவினுடைய வருகை என்பது ஒரு புது மறுமலர்ச்சியை தமிழக வரலாற்றிலும் பண்பாட்டிலும் இலக்கிய வரலாற்றிலும் உருவாக்குகிறது. அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது அவருக்கு பின் அவருக்கு முன் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் சாதித்திருக்கக்கூடிய சாதனைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்டுப்பாடல்கள் என்று காட்டுல களை எடுக்கும் போதும் அது மாதிரியாக நாற்று நடும் போதும் காட்டு வேலைகள் செய்யும் போதும் அவர்களுடைய துன்பங்கள் துயரங்கள் வலிகள் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடிக்கொண்டிருந்த பாடல்களை கீரா அவர்கள் நாட்டு பாடல்களாக கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களுக்குள்ளும் கொண்டு வந்தார். அதுதான் குறிப்பிடத்தகுந்த விஷயம். அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய வருகை தரு பேராசிரியராக கீரா நியமிக்கப்பட்டது என்பதே கரிசல் இலக்கியத்தினுடைய ஒரு பெரிய மகுடமாக நான் பார்க்கிறேன். அதை இன்றைக்கு தஞ்சை பல்கலைக்கழகம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எழுத்தாளர்களை படைப்பாளர்களை பேராசிரியர்களாக கொண்டு போய் அங்கே மாணவர்கள் முன்னால் நிறுத்துவது. ஏன்னா ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் மரபு சார்ந்து பாடம் நடத்தக்கூடியவங்க. நச்சினை நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். அது மாதிரி தொல்காப்பியம் அப்புறம் வந்து யாப்புரங்கலக்காரி தண்டி அலங்காரம் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல எங்களுடைய சிந்தனை என்பது வேறாகவும் எழுத்தாளர்களுடைய சிந்தனை என்பது வேறாகவும் இருக்கும். இப்ப நாருமநாதன் அவர்களுடைய சிறுகதையை நாங்கள் பாடமாக வைத்திருக்கிறோம் சதகத்துல்லாப்பா கல்லூரியில். அவர் மாணவர்களிடம் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக அவர் பேசுவார். என்னுடைய பேச்சு அப்படி இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மரபு சார்ந்து தமிழ் படித்த காரணத்தினால இலக்கிய வழக்காகவும் அவர்களுடைய வழக்கு மக்கள் வழக்காகவும் இருக்கு. அப்ப இந்த மக்கள் வழக்கு என்கிற அந்த ஒரு விஷயத்த அகராதி அளவிலே கொண்டு சென்றது யார் என்று சொன்னால் அது கீராதான். இன்றைக்கு பெரிய பெரிய அகராதிகள் எல்லாம் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களோ அல்லது ஒரு பெரிய அறிஞர் குழுக்களோ 40-50 ஆண்டுகளாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பணியை கீரா அவர்கள் மிகச்சிறப்பாக ஒரு தனி மனிதராக இருந்து செய்து முடித்தார். அதுதான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு வின்ஸ்லோவுடைய அகராதியோ அல்லது வீரமாமுனிவருடைய அகராதியோ எடுத்து நாம் பார்க்கும்போது, சாமுவேல் ஜான்சனுடைய அகராதியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது, எனக்குரிய ஒரு 51,000 சொற்களை அதுல பார்க்க முடியும் என்று சொன்னால், அதுக்கு வந்து ஒரு மெத்தடாலஜி வச்சிருந்தாங்க. ஒரு முறையியல் என்பது இருக்கிறது. அகராதியை எவ்வாறு உருவாக்குவது என்பதற்கான ஒரு முறையியல் இருக்கிறது. வீரமாமுனிவரோ அல்லது ராட்லரோ வின்ஸ்லோவோ யாழ்ப்பாணத்து சந்திரசேகர பண்டிதரோ யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய கதிரைவேர் பிள்ளையோ தந்தையா பிள்ளையோ பன்மொழி புலவர் அப்பா துறையோ இவர்கள் எல்லாம் ஒரு அகராதியை உருவாக்கினார்கள். அந்த அகராதியில குறைந்தபட்சம்
50,000 மேற்பட்ட தமிழ் சொற்கள் இருந்தன. அந்த அகராதிகளினுடைய வகைமை எல்லாம் சொல்லும் போது, சதுர் அகராதி, சதுர் என்று சொன்னால் நான்கு பக்கங்கள் சொல்லுவோம், நான்கு சொற்கள் கொண்டிருக்கக்கூடிய சதுர் அகராதி, அப்புறம் பெயர் அகராதி, அப்புறம் பொருள் அகராதி, தொகை அகராதி, தொடை அகராதி, இப்படி எல்லாம் அகராதி ரீதியாகவும் சங்க தமிழ் ரீதியாகவும் இலக்கியம் சார்ந்தும் இருந்த ஒரு காலகட்டத்துல அகராதிகளை ஒரு மாற்று சிந்தனையோடு வட்டார வழக்கு சொற்களை வைத்துக் கொண்டு அந்த அகராதி படைத்தவர் யார் என்று சொன்னால் தீரா அவர்கள். அவருடைய வட்டார வழக்கு சொல் அகராதி என்பது அரசாங்கம் நியமித்த எந்த குழுவும் அதுல கிடையாது. அவருடைய நண்பர்கள் போத்தையா, அதுக்கப்புறம் உதயசங்கர், அப்புறம் வந்து மாரிஸ், இது போன்ற அந்த மண் சார்ந்து இயங்கக்கூடியவர்களை வைத்துக் கொண்டு அவர் அதனுடைய தலைமை நாயகமாக இருந்து கொண்டு உருவாக்கிய அகராதி தான் இன்றைக்கு ஒரு 352 பக்கத்துல மீரா அவர்கள், அந்த பதிப்பகத்தினுடைய மீரா அவர்கள் அதை கொண்டு வந்த போது அந்த காலகட்டத்தில் அதனுடைய விலை 30 ரூபாய் என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நினைத்து பார்க்கிறோம். இது வந்து சாதாரணமாக ஒரு அகராதி தொகுத்தார் அப்படிங்கிறது இல்லை, மாறாக மக்களுடைய பண்பாட்டு சொற்கள், மக்களுடைய வழக்கு சொற்களுக்கு இலக்கிய அந்தஸ்தை பெற்றுத்தந்த ஒரு பெருமை கீரா அவர்களை சாரும். அதைத்தான் அவர் செய்தார். அதாவது காண்டேகர் அவர்களை போல, தகழி சிவசங்கரன் பிள்ளை அவர்களை போல ஒரு கிராமத்தினுடைய மண் சார்ந்த பதிவுகளை எழுதி கொண்டிருந்தவர் கீரா அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நகரியம் சார்ந்தவர் இயங்கவில்லை, முழுக்க முழுக்க கிராமம் சார்ந்து இயங்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதர். அதற்குள்ளாக இருக்கக்கூடிய நடைமுறை அறிவுகளே, அந்த நடைமுறை அறிவை வைத்துக் கொண்டு அவர் தயாரித்த இந்த அகராதி என்பது இன்றைக்கும் அவருடைய புகழை பேசக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஒரு மொழியியல் நோக்கிலே கீராவை நாம் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை இன்றைக்கு இந்த அகராதியானது உருவாக்கியிருக்கிறது. அந்த அகராதியை பற்றிய அந்த முன்னுரையை எல்லாம் நாம் படித்து பார்க்கும்போது அதுல நிறைய சொற்கள், அதாவது புதிய புதிய சொற்களை நாம பார்க்க முடிகிறது. நம்ம அதற்கு மீரா தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய முன்னுரையை நமக்கு காண்பிக்கிறது. அந்த அகராதி வெளியான தேதி வந்து 31/12/1982. அந்த காலகட்டத்துல தான் மீரா அந்த அகராதியை கொண்டு வருகிறார். அந்த அகராதி வந்த பின்பாக, அதாவது கூத்தாடிக்கு கீழே கண், கூலிக்காரனுக்கு மேலே கண் அப்படிங்கிற இந்த பழமொழி, இதை வந்து சொலவம் என்று கீரா அவர்கள் சொல்லுவார்கள். நம்ம சொலவிடன்னு சொல்லுவோம், அவர் வந்து எப்படின்னா சொலவம் என்று சொல்லுகிறார். இந்த மாதிரியான பழமொழிகளை எல்லாம் நிறைய பெற்றிருக்கக்கூடியதாக இந்த அகராதி இருக்கிறது. இந்த அகராதியின் மூலமாக மதிப்பிற்குரிய கீரா அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது தமிழகத்துல ஆங்காங்கே வட்டாரங்கள்ல பேசக்கூடிய வழக்கு சொற்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றன. இப்ப நம்ம திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா வந்து நம்ம மிதிக்கான்னு சொல்லுவோம், சைக்கிள மிதிக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே இது நீங்க கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா சவுட்டுதான் அப்படின்னு சொல்றது. அப்ப சவுட்டுதல் என்கிற சொல்லும் மிதித்தல் என்கிற சொல்லும் தமிழினுடைய வேறு வேறு கோணங்களிலே கொண்டு போய் நிறுத்தக்கூடிய சொற்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப பந்தல் என்கிற சொல்ல திருநெல்வேலியில பயன்படுத்துகிறோம், இதே இது செட்டிநாட்டுல போய் பந்தல் போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னா அங்க பொருள் வேற, கேதத்திற்கு அல்லது துக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடியதுக்கு பேர் தான் அங்க பந்தல்னு வச்சிருக்கிறோம். அப்ப அங்க என்ன பண்றாங்கன்னா கல்யாணத்துக்கு போடுறதுக்கு பேர் கொட்டகைன்னு பயன்படுத்துறாங்க. அந்த கொட்டகை என்கிற சொல் இங்க வந்து சினிமா கொட்டகைன்னு வந்துடும் திருநெல்வேலியில. அப்போ ஒரு 400 கிலோமீட்டர் எல்லாமே தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுக்குள்ளாக பண்பாடு மாறுகிறது, மொழி மாறுகிறது. மேலப்பாளையத்துல பேசக்கூடிய மக்களுடைய வழக்கும், காயல்பட்டணத்துல பேசக்கூடிய மக்களுடைய வழக்கும், தடைநல்லூர்ல பேசக்கூடிய மக்களுடைய வழக்கும் வேறு வேறாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா மொழி கலப்பு சார்ந்ததாகவும் அந்த பண்பாட்டினுடைய வேர்கள் பக்கத்து மாவட்டத்தினுடைய அல்லது பக்கத்து மாநிலத்தினுடைய தாக்கம் சார்ந்தும் இருக்கிறது. இன்னைக்கும் நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா லாரி அப்படிங்கிறதுக்கு நம்ம சின்ன ரீ போட்டிருப்போம், அவங்க பாத்தீங்கன்னா பெரிய ரீ போட்டிருப்பாங்க. பேக்கரி அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க பெரிய ரீ போட்டு அவங்க எழுதுவாங்க. அப்ப காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேரளாவினுடைய மலையாளத்தினுடைய தாக்கம் என்பது தமிழ்ல அவர்களுக்கு அங்கே வந்து விட்டது. இதை மிகச் சரியாக புரிந்து கொண்டவர் யார் என்று சொன்னால் கீரா அவர்கள். வட்டார சொற்கள் எல்லாம் சேர்க்கப்பட வேண்டும், அந்த வட்டார வழக்கு சொற்கள்ல இருக்கக்கூடிய இது அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று 82களிலேயே தமிழிலே அதற்கான பணிகளை எல்லாம் செய்தார். அந்த அடிப்படையில தான் அவருக்கு பின்னால் வந்தவர் மதிப்பிற்குரிய தோப்பில் முகமது மீரான் என்று நினைக்கிறேன். அதாவது மலையாளத்துல அந்த தேங்காய்பட்டினத்துல இருக்கக்கூடிய வட்டார வழக்கு சொற்களை தமிழுக்கு கொண்டு வந்து ஒரு நாவலை எழுதி சாகித்ய அகாடமி பெற முடியும் என்று நிரூபித்தது தோப்பில் முகமது மீரான். அதற்கு முன்பாக நீங்க பார்த்தீங்கன்னா கீரா அவர்களை பார்க்க முடியும். நெஞ்ச தடுமம் முடிச்சு புகச்சல் அகோரமாகி பழுப்பு விழுது
அப்படின்னு சொல்லி ஒரு சொற்றொடரை நாம் சொன்னோம் என்றால் யாருக்குமே புரியாது. ஆனால் கேஎஸ்ஆர் அவர்களுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாரும்புநாதனுக்கும் இது புரியும். என்ன காரணம்னு சொன்னா, அவர்கள் அந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்தவர்கள். அப்ப இது என்னன்னு கேட்டா, புகைச்சல் என்பது இருமல் என்பதாகவும் பழுப்பு என்பது சளி என்பதாகவும் நாம புரிந்து கொள்ளக்கூடியது இருக்குது. அதே மாதிரியாக நம்ம பெருக்கிறதுன்னு சொல்றோம், வாசல் பெருக்கிறது அப்படிங்கிறது, தூக்குறது தூக்குறது அப்படிங்கிறதுக்கான சொல் வந்து என்னன்னா, ஒருத்தன் செத்து போயிட்டான் அவனை தூக்குறதுங்கிறது, தூக்குறதுங்கிறதுக்கான ஒரு சொல்லா இருக்குது. ஆனா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, வாசல் தூக்குறது அப்படிங்கிறது அல்லானையா பெருக்கிறது கூட்டுறது எல்லாம் தூக்குறது அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லுகிறார். அது மாதிரி சிரட்ட அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கிறது. தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் கொட்டாங்குச்சி என்று சொல்லுகிறோம். அது மாதிரி கொட்டாங்குச்சி என்பதும் சிரட்டை என்பதும் வேறு வேறு சொற்களாக இருந்தாலும் தமிழ் சூழல்ல மண் சார்ந்த, அதாவது ஜியாகிரபி என்று சொல்லப்படுகிற புவியியல் சாரும் போது ஒரு புவியியல் ஒரு சொல்லினுடைய பொருளை மாற்றி விடுகிறது, மாற்றி விடுகிறது. இது அதற்கு நல்ல சான்று வெடி என்கிற ஒரு சொல்ல சொல்ல முடியும். வெடி போடுறது அப்படிங்கிறது நம்ம திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா வேட்டு போடுறதுன்னு சொல்லுவோம். அதே நீங்க கன்னியாகுமரியில பார்த்தாலும் அது நேர் எதிராக, இன்னும் சொன்ன போனால் இடக்கரடக்கல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போய் பேச வேண்டிய ஒரு சூழலை உண்டாக்கிவிடும். அப்ப இது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் ஒரு செங்கல் வாய் சூழல்ல, அதாவது செங்கல் சூழல்ல அளவுக்கு அதிகமான உஷ்ணம் ஏற்படும் போது மண் உருகி செங்கல் பல சேர்ந்து ஒட்டி கொண்டு பிரிக்க முடியாத உலோகம் போல மாறுமே, அதை போல மொழி என்பதும் அப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார் நம்முடைய கீரா அவர்கள். இந்த அடிப்படையில அவர் செய்திருக்கக்கூடிய இந்த வட்டார வழக்கு சொல் அகராதியை அன்னம் புத்தக நிலையம் கொண்டு வந்திருக்கக்கூடியது பெரிய ஒரு தமிழ் சூழல்ல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியதாக நான் நினைக்கிறேன். அதாவது அந்த வட்டார வழக்கு சொல் அகராதியானது வந்த பின்பு பார்த்தீங்கன்னா நிறைய வட்டாரம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களுடைய மதிப்பு என்பது அதிகமானது. பூ அழகிரிசாமியையும் நம்முடைய கீராவையும் பிரிக்க முடியாது, ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லும் போது கீராவால் மேலே கொண்டு வரப்பட்டவர்கள் அல்லது கீராவால் அடையாளப்பட்டவர்கள் அப்படிங்கிறது சோ தர்மனை இன்னைக்கு பார்க்கிறோம், அது மாதிரி பூமணியை பார்க்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கு அந்த வட்டாரம் சார்ந்து கோயில்பட்டி சார்ந்து கந்தக பூமி அங்கே தீப்பட்டி ஓட்டக்கூடியவங்களுடைய வாழ்க்கை, அது மாதிரியாக பட்டாசு தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகள்ல பணியாற்றக்கூடியவங்களுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு நாவலாக வந்து நாவலினுடைய அடுத்தபடியாக வெக்கை மாதிரியான படைப்புகள் எல்லாம் இன்றைக்கு திரைப்படங்களாக வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பெருமை பெறுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் கீரா தான். கீராவினுடைய அச்சிலுவோ அல்லது கிட்டப்பனோ இவர்கள் எல்லோரும் சாதாரண மாந்தர்களாக நீங்கள் நினைத்து விட்டு விலக்கிவிட்டு போக முடியாது. அந்த அச்சிலுவும் கிட்டப்பனும் அவர் வாழ்ந்த காலகட்டத்தினுடைய மிச்சங்களாக, அவர் முன்னிறுத்திய மனிதர்களாக நாம் பார்க்கிறோம். அதாவது தினந்தோறும் நம்முடைய வாகனங்கள் திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு போகிறது என்று சொன்னால் இடைசவலை கடந்துதான் போகணும். ஆனால் இடைசவலுக்குள்ளாக எத்தனை பேர் போயிருக்கிறோம் என்று கேட்டால் பெரிய கேள்விக்குறி. ஒரு தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து மிக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வட்டார வழக்கு சொற்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அப்புறம் எப்படி நாம் தமிழை புரிந்து கொள்ள முடியும்? அதனால வட்டார வழக்கு சொற்கள் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய அக்கி எழுதுறது, இன்னைக்கு காலையில கூட நான் அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். இந்த அக்கி எழுதுறது என்கிற இந்த பண்பாட்டு நிகழ்வு இன்றைக்கு இந்த தலைமுறையிடம் தெரியுமா என்று கேட்டால் தெரியாது. அதாவது குழந்தைகளுக்கு கொப்பளம் வந்து விடுகிறது அப்படின்னு சொன்னா உடல் முழுக்க கொப்பளம் வந்துருச்சுன்னா இன்னைக்கு நாம ஸ்கின் டாக்டர் போவோம், தோல் டாக்டர் போவோம். ஆனால் அன்றைக்கு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வேளார் என்று சொல்லப்படுகிற மண்பாண்டங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்களே அவங்கள்ட்ட கூட்டிட்டு போவாங்க. அவங்கள்ட்ட கூட்டிட்டு போய் அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, மந்திரிக்க தெரிந்தவர்கள் அவர்கள் சாம்பிராணி புகையை காமிச்சு அந்த சாம்பிராணி புகையில வந்து காவி கட்டியை குளிர்ந்த நீரிலே கரைத்து மெல்லிய இறகினால் அக்கி வடிந்திருக்கக்கூடிய அக்கி வெடித்திருக்கக்கூடிய பொக்களப்பட என்று கீரா அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அகராதியில முதல் சொல்லு அக்கி எழுதுறதுதான். அவர் இந்த பொக்களப்பட என்று சொல்லப்படுகிற அதுல வந்து காவி மண் கரைசலை கொண்டு வரைந்து மந்திரித்து அவர் அந்த மயில்பீலியை வைத்து இழுத்து அனுப்புகிறார் என்று சொன்னால் இதை நம்ம இன்றைக்கு எங்க பார்க்க முடியும்னா நம்முடைய திருநெல்வேலி டவுன்ல புட்டாரத்தம்மன் கோயில் வாசல்ல இந்த விஷயங்களை பார்க்கலாம். பயந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தண்ணி தெளிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் மூட நம்பிக்கை என்று சொன்னாலும் கூட மக்கள் நம்பக்கூடிய விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப மக்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு செய்து அகராதியாக கொண்டு வருவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. 352 பக்கம் கொண்டு வந்திருக்கிறார் கீரா அவர்கள். இது தமிழ் சூழல்ல இருக்கக்கூடிய மற்ற அகராதிகளோடு இந்த அகராதியை நான் மிக முக்கியமான அகராதியாக கருதுகிறேன். இது மாதிரியாக ஒவ்வொரு வட்டாரம் சார்ந்து இருக்கக்கூடிய அகராதிகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய பேரகராதியை நாம் உருவாக்கினோம் என்று சொன்னால் அதுல ஏறக்குறைய வந்து
ஒரு 100,000 சொற்களோ அல்லது 2,00,000 சொற்களோ அதிகமாக வரக்கூடிய தமிழக பேரகராதியை நம்மால் உருவாக்க முடியும். அதுதான் உண்மையான அகராதியாக இருக்க முடியும். இதுல வந்து அவர் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தினுடைய மாறுபாட்டை கீரா அவர்கள் அழகாக சொல்றாரு. எங்க ஊர்ல எல்லாம் விளக்கெண்ணெய் எரிந்து கொண்டிருக்கும், விளக்கெண்ணெய் ஊத்தி விளக்கரிச்சிட்டு இருந்த காலகட்டத்துல இருந்து திடீர்னு பாத்தீங்கன்னா மண்ணெண்ணெயை வைத்துக் கொண்டு அரிக்க விளக்கு ஏற்க ஏற்றக்கூடிய காலகட்டம் வந்தது என்று சொல்லும் போது, ஒரு சுதந்திர போராட்ட காலகட்டத்துக்கு முன்னால், அதாவது 1947 சுதந்திரம் பெறுகிறது என்று சொன்னால், அதற்கு முன்னாலேயே ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால், 25 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த கீரா அவர்கள் எப்படி இந்த தேசத்தை பார்த்திருக்கிறார், அவருடைய கருத்தியல் என்ன, அவருடைய கிராமத்து மாந்தர்கள் யார். இன்னைக்கு சங்க இலக்கியத்தை எடுத்து நம்ம பார்த்தோம் படித்தோம்னு சொன்னா, சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய தலைவன், தலைவி, தோழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாத்திரங்களை புரிந்து கொள்வதற்கு, அதாவது நீங்க கருப்பொருளினுடைய உதவி இல்லாம சங்க இலக்கியத்தை புரிந்து கொள்ள முடியாது. நீங்க குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லப்படுகிற ஐவகை நிலை நிலம் திணைக்கோட்பாடு, அந்த திணைக்கோட்பாட்டுல ஒவ்வொரு நிலத்திற்கென்றும் 14 கருப்பொருள்கள் சொல்லப்பட்டன. அந்த நிலத்துல வந்து உயர்ந்தவர்கள் யார், உழைப்பவர்கள் யார், அந்த நிலத்துல இருக்கக்கூடிய பறை என்ன பறை, அப்புறம் அந்த மக்களுடைய பண் என்ன பண்ணு, அந்த நிலத்திலே இருக்கக்கூடிய விலங்குகள் என்ன விலங்குகள், அந்த நிலத்துல இருக்கக்கூடிய மரங்கள் என்ன மரங்கள், இது எல்லாவற்றையும் இணைத்ததுதான் சங்க இலக்கியம். இடிக்கும் கேளிர் நுண்குறையாக நெருக்கல் ஆற்றினும் நன்று மற்றில்லை, ஞாயிறு காயும் வெவ்வரி மருங்கில் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணே உணங்கள் போல நோந்து கொள்ள கரிதே, சங்க இலக்கிய பாடல். இதுல அந்த பாடல்ல ஒரு அழகான ஓமையை அந்த சங்க கவிஞன் வைக்கிறான். அதாவது, தலைவனே, நீ எப்போதும் என்னை பார்த்து சொல்லிக் கொண்டே இருக்கிறாய், நான் தலைவி மீது ஆசைப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன், தினந்தோறும் வருகிறேன், இந்த நிலத்துக்கு வர்றேன், பேசுறேன்னு. நீ சொல்லுவது எனக்கு நன்றாக புரிகிறது, ஆனால் என்னால ஒண்ணும் பண்ண முடியல, என்னுடைய மனம் எல்லாம் அவளை நோக்கியே போய் கொண்டிருக்கிறது. இடிக்கும் கேளிர் என்னை எல்லாம் இடித்து சொல்லக்கூடிய தலைவனே, நண்பனே, நுண்குறையாக நீ சொல்லக்கூடிய குறையை நான் புரிந்து பார்க்கிறேன். நெருக்கல் ஆற்றினோ, நிறுத்த வேண்டும் என்று நினைச்சா முடியல, எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓமையை கொண்டு வந்து வைக்கிறான். அந்த ஓமைதான் கீரா பயன்படுத்தக்கூடிய ஓமைகள். அதாவது, ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணே உணங்கள் போல, எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நீ சொல்லக்கூடியதெல்லாம் எனக்கு புரிகிறது, ஆனா என்னன்னா, நல்ல ஒரு சித்திரை மாதம் வெயில் அடித்து கொண்டிருக்கிறது, ஒரு பெரிய வெண்ணக்கட்டியை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்ட, வைத்து விட்டு இந்த வெண்ணக்கட்டி உருகாமல் பார்த்துக்கொள் என்று நீ என்னிடம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாய், என்ன சிக்கல்னு கேட்டா, அது உருகி கொண்டிருக்கிறது, ஓடி போய் அதை எடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ரெண்டு கையும் கிடையாது, கையில் ஊமன், சரி சத்தம் போட்டு ஐயோ வெண்ணெய் உருகுறது யாராவது வாங்க வாங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்த வேண்டும் என்று சொன்னால் வாயும் கிடையாது, அந்த நிலையில் நான் இருக்கிறேன். இடிக்கும் கேளிர் நுண்குறையாக நெருக்கல் ஆற்றினோ நன்று மற்றில்லை, ஞாயிறு காயும் வெவ்வரி மருங்கில் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணையே உணங்கள் போல. கையில் ஊமன், கையே இல்லாத ஊமன், வாய் பேச முடியாதவன், கண்ணால் காக்கும் அந்த வெண்ணெய் கட்டி எப்படி இருக்கிறதோ அதே போல இருக்கிறது என்னுடைய இளமை, எனக்கு முன்னால் உருகி கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிற சங்க இலக்கிய பாடலை போய் நீங்க கீராட்ட கேட்டீங்கன்னா, அவர் அழகான ஒரு பழமொழியோடு அந்த பாடலை விளக்குவார். இதுதான் இன்றைக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய சொற்களை நம்ம பார்க்க முடியும். அகனி என்று சொல்லப்படுகிற பனைநாரினால் திரிக்கப்பட்ட கயிறு அவர் சொல்லுகிறார். அது மாதிரி அகப்பத்தியம், ஆண் பெண் சேர்க்கை இல்லாமல் இருக்கக்கூடியது, மருந்து சித்த மருந்து சாப்பிடும் போது அதுக்கு இருக்கக்கூடியது. அது மாதிரி அக்குறும்பமா பேசுறோம், இன்றைக்கு அக்கிரமமா பேசுறோம்னு நம்ம சொல்றோம். அக்குறும்பு என்கிற ஒரு சொல்லு அடுத்தவர்களை இம்சைப்படுத்தி பார்த்து அதன் மூலமாக இன்பம் பெறக்கூடிய அந்த சொல்ல வந்து நம்ம அங்க சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அசத்திட்டான், அந்த ஆள் அசத்தையா, அந்த ஆள் என்ன மாதிரி பண்ணான் தெரியுமா, அசத்திட்டான் அல்லது ஆத்திட்டான் அல்லது அமுக்கிட்டான், இந்த சொற்கள் எல்லாம் அந்த மண் சார்ந்த சொற்களாக இருக்கிறது. அசமந்தம், மந்தபுத்தி, இதெல்லாம் கீரா தொகுத்து கொடுத்திருக்கிறார். அசமந்தம்ங்கிறது மந்தபுத்தி, அதாவது ஷார்ப்பா புரிஞ்சுக்கிறத வந்து சொல்றத வந்து ஷார்ப்பா புரிஞ்சுக்கிறதுன்னு இல்லாம அப்படி யோசிக்கிறது, அசமந்தம். அதுக்கப்புறம் வந்து அசலூரு, அசாத்தியம், அசேஷம். அசேஷம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, முழுவதும் அந்த விசேஷத்துக்கு ஊரு அசேஷமும் வந்து விட்டது என்கிற பல இதை வந்து அவர் சொல்றதை சொல்லுகிறார். இது வந்து இன்னைக்கு கிரியா அகராதி எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முன்னுதாரணமாக நம்முடைய கீரா இருந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அதாவது, இலக்கியத்திற்குத்தான், இலக்கிய வழக்கிற்குத்தான் அகராதி என்கிற நிலையை மாற்றி அசேஷம் என்கிற ஒரு சொல் நாம் அறிந்த சொல்லா நினைச்சு பாருங்க. அசேஷம்னா முழுவதும், அவ்வளவும் அப்படிங்கிறது, அந்த விசேஷத்துக்கு ஊரு அசேஷமும் வந்து விட்டது என்று அந்த சொற்றொடரை அவர் கொடுக்கும்போது நமக்கு புரிகிறது, ஓ அசேஷம்னா இதுதானா. அதே மாதிரி அசைச்சுமை, மாட்டினுடைய சிமிழ் இருக்கு இல்லையா, நீங்க இவருடைய திசு செல்லப்பாவுடைய வாடிவாசல் படிச்சீங்கன்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு, மாட்டினுடைய சிமிழ் அல்லது திமிழ் என்று சொல்லுவோமே, அசைந்தால் குறையுடையது கூடாதது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி அசைவு சுழி, மாட்டினுடைய சிமிழுக்கு உச்சியில ஒரு சுழி இருக்கும், அதுக்கு பேரு சொன்னா
அசைவு சுழி வாகடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மாடு பிடிக்கக்கூடிய அந்த கலை வாகடம்னு சொல்லுவோம். அது மாதிரி அட்டியல் அப்படிங்கிறது, அட்டியல் அப்படிங்கிறது மூடைகள்ல வந்து அட்டியலை போட்டு அடுக்கி வச்சிருக்கு. நகை வகைகள்ல ஒரு வகை என்ன சொன்னா அட்டியல். அட்டு அப்படின்னு சொன்னா தரித்திரமும் அழுக்கும் நாற்றமும் கொண்டதுக்கு பேர் அட்டு. அவன் சரியான அட்டு பிடிச்ச பையா அப்படிம்பாங்க. அப்ப அந்த அட்டு பிடிச்ச ராட்டு அல்லது அட்டு பிடிச்ச பையா அப்படிங்கறது என்னன்னு சொன்னா, தரித்திரமும் அழுக்கும் நாற்றமும் உடைய மனிதனுக்கு வந்து அந்த இடத்துல அட்டுங்கிறது. அதுக்கப்புறம் அடங்கல் என்ற சொல், அடங்கல் என்று சொன்னால் கிராம அதிகாரியிடம் இருக்கக்கூடிய நிலக்கணக்கு என்று கீழே அவர்கள் தருகிறார்கள். நிலக்கணக்குன்னு சொன்னா யார் யாருடைய பெயர்ல எந்தெந்த நிலங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது. அது மாதிரி அடபாட்டம், பனைச்சத்தை ஒரு தொகைக்கு பெற்று கொண்டு விட்டு இத்தனை வருஷங்களுக்கு என்று பேசி தந்து விடுவதற்கு பேர் அடப்பாட்டம்னு சொல்றாங்க. இந்த சொத்தை வந்து மாத்துறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிக்கும் பிடிக்கும் சரியா போச்சு. கடை நடந்துட்டு இருக்கேன் எப்படி இருக்குது என்னங்க சரிது, அடிக்கும் பிடிக்கும் சரியா போச்சு. அடிக்கும் பிடிக்கும் சரியா போச்சுன்னா லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப இந்த அடிப்பிடிக்கும் சரியா போச்சு அப்படிங்கிற சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல். அது மாதிரி அடிச்சக்கண்டானா, அந்த சொற்கள் எல்லாம் நாம் இழந்து விட்டோம், ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ரோ ப்ரோ என்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துறோம், அது மாதிரியாக இன்றைக்கு வந்து குட்டீஸ் என்கிற சொல்ல பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் சொற்களை நாம் சீரழிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அடிச்சக்கேனானா அப்படிங்கிறது, அப்ளாசு அப்படிங்கிறது, இது எல்லா சொற்களும் மக்களுடைய வழக்கு சொற்கள். அந்த சொற்களை எல்லாம் நாம் விட்டு விட்டோம். அது மாதிரி அடைப்பான் அப்படிங்கிறது மாட்டுக்கு வரக்கூடிய ஒரு நோய். நிறைய மாடுகள், அதாவது மாடுகளினுடைய கோணத்துல வந்து கீராவினுடைய இந்த வட்டார வழக்கு அகராதி நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய சொற்கள், ஒரு 200 சொற்களை நீங்க வந்து எடுக்கலாம். அண்டிச்சவலை அப்படிங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துறா, சின்னஞ்சிறு குழந்தைங்க, இந்த கொரோனா நேரத்துல அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, அண்டிச்சவலைகளா அந்த பிள்ளைங்க இருக்குது. அண்டிச்சவலை அப்படின்னு சொன்னா சின்னஞ்சிறு குழந்தைங்க, அண்டியும் சவலையுமா விட்டுட்டு போயிட்டா மராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேற்கொள்ளை எல்லாம் அந்த இடத்துல அவர் கொடுக்கிறார். அதாவது இந்த இடத்துல வந்து என்னன்னு சொன்னா, ஒரு சொல்லை மட்டும் சொல்லாமல் அந்த சொல் அந்த வட்டாரத்துல என்ன பொருளிலே பயன்படுத்தப்படுகிறது என்கிற அந்த சென்டென்ஸ், அந்த சொற்றொடரை சொல்லுவது என்பது கீராவிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அத்தாளம், அத்தாளம் அப்படிங்கிறது ராச்சாப்பாட்டுக்கு மேல ருசியாக திங்கக்கூடிய பட்சணங்கள்னு சொல்லுவோம். அத்தாளம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், இரவு நேரத்துல சாப்பிட்டதுக்கு அப்புறம், அதுக்கு சொல்றாரு அவரு எப்படி சொல்றாருன்னா, பயலுக்கு அத்தாளம் கேக்கு, பயலுக்கு அத்தாளம் கேக்குன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு நல்ல திருப்தியா. தின்னு முடிச்சதுக்கு அப்புறம் இரவு நேரத்துல வந்து மிட்டாசு, அந்த கோயில்பட்டி சாத்தூர்ல சமூநாடர் கடையில இருந்து மிட்டாசை வாங்கி கொண்டு வந்து வச்சு, ஓலை குடிசை அந்த ஓலை கொட்டான்ல பன ஓலை கொட்டான்ல வச்சு நைட்டு திங்காம பாரு அப்படிமா, அங்க வந்து அத்தாளம் என்கிற ஒரு சொல்லு. மாதிரி அத்து மீறுதல் என்கிற ஒரு சொல், அத்து என்பது கட்டுப்பாடு வரம்பு. அந்த அத்து அப்படிங்கிறது, ஊர் அத்துன்னு ஒண்ணு இருக்கியா, அதை மீறினா எப்படியா அப்படின்னு சொல்றாங்க. ஊர் அத்து அப்படிங்கிறது ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு, அதை மீறினா எப்படியா என்று அவர் சொல்லுகிறார். அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அப்பு, இந்த அப்பு அப்படிங்கிற சொல், இன்னைக்கு சார்னு ஒரு சொல்ல பயன்படுத்தினாலும் என்ன சொல்றாங்கன்னா, சார் ஐயா என்கிற சொல்ல பயன்படுத்தினாலே சார் நீங்க நினைக்கிற அளவுக்கு எனக்கு வயசுலாம் ஆகுது சார், நான் உங்களை மாதிரி சின்ன பையன் சார், நீங்க வந்து சார்னு சொல்லுங்க சார். அப்ப சார் என்கிற சொல் உயர்ந்ததாகவும், ஐயா என்கிற சொல் நம்மை பொறுத்தவரையில வயதாளிகளை பார்த்து சொல்லக்கூடியதாகவும் நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அந்த இடத்துல அப்பு என்கிற ஒரு சொல் இருக்கு, ஐயா அப்படிங்கிறதுக்கு வந்து அப்பு, அப்பு உங்களை தானே நான் சொன்னேன், அப்பா அப்படிங்கிறதுக்கு பதில் அப்பு என்கிற ஒரு சொல். அது மாதிரி அப்புக்கட்டை, உழவு மேக்காலுக்கு மேல் வைத்து அடிப்பது அப்படிங்கிறதுக்கு வந்து அப்புக்கட்டை என்று அவர் சொல்லுகிறார். அப்ராணி, அப்ராணி என்று சொன்னால் கல்மிஷம் இல்லாத சாது என்று அவர் சொல்லுகிறார். அதாவது நிறைய சொற்களை சொல்ல முடியும். அறிவேதனை என்ற ஒரு சொல், அறிவேதனைன்னு சொன்னா சரங்கு, சொறி சரங்கு, பச பச பசன்னு அரிச்சுட்டு இருக்கோம், அரிச்சோம்னா புண்ணாயிரும், அதையெல்லாம் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். அருணாக்கயிறு, இந்த தலைமுறைக்கு அதெல்லாம் தெரியுமான்னு தெரியாது, அரை ஞான் கயிறு என்று அவர் சொல்லுகிறார். அதே மாதிரியாக அறுதிக்கரையும், அறுதிக்கரையும்னு சொன்னா ஒருத்தன் வந்து அந்த ஊர்ல ரொம்ப பாவமா இருக்கான், பணமே அவன் கையில இல்லை, அவன்கிட்ட போய் அடிச்சு பேசி அந்த பணத்தை வாங்கிட்டு வர்றது அல்லது சொத்தை வாங்குறதுக்கு பேர் அறுதிக்கரையம் என்று சொல்லுகிறார்கள். நேரத்தினுடைய அருமை எனக்கு புரிகிறது, நேரம் நமக்கு அதிகமா இல்லை. ஒரு ஒரே ஒரு நிமிஷத்துல அவருடைய உரையை நான் சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். கீராவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அவர் இவ்வளவு பெரிய மனிதராக வாழ்ந்தார் அல்லது வளர்ந்தார் அல்லது வந்து வளர்த்தார் என்று சொன்னால் காரணம் அவருடைய மண் சார்ந்த விஷயங்கள். அவருடைய கோபல்லபுரத்து கிராமத்தையோ அல்லது கோபல்லபுரத்து மக்களையோ அல்லது கீராவினுடைய சிறுகதைகள் அவர் அல்லது அவருடைய குறுநாவல்கள் இது எல்லாத்தையும் எடுத்து படித்து பார்க்கும்போது அதனுடைய ஆணி வேர் என்பது வட்டார வழக்கு தான். அந்த வட்டார வழக்கு தான் கீராவை உலகளாவிய அளவிற்கு இன்றைக்கு கொண்டு சென்றது. அந்த வட்டார வழக்கு என்பது அந்த வட்டாரத்துக்குள்ளாக பேசுறது, அதை வந்து பொது சபையில பேசக்கூடாது என்று நின்று கொண்டிருந்த ஒரு காலகட்டத்துல அந்த வட்டார வழக்கிற்கு
ஒரு ராஜ மரியாதையை, இன்னும் சொல்ல போனால் ரெண்டு மாநிலங்களுடைய மரியாதையை பெற்று இன்றைக்கு ராஜ மரியாதையோடு ஒரு ராஜாவாக இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை, இடை செவல்ல தொடங்கிய வாழ்க்கை. பாண்டிச்சேரியில எப்படி பாரதியார் இருந்தாரோ அதே மாதிரி பாரதியை போல பாண்டிச்சேரியில இருந்துவிட்டு மீண்டும் இடைசெவலுக்கு அவர் வந்துவிட்டார். அவருக்கு தரப்பட்ட மரியாதை, அரச மரியாதை என்பது தமிழுக்கு தரப்பட்ட அரச மரியாதை. அந்த வட்டார வழக்கு கொண்டாடப்பட வேண்டியது. அவர் செய்த பணிகளை நாம் தொடர வேண்டும். ஒவ்வொரு வட்டாரம், கொங்கு வட்டாரத்துக்கு கூட அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த கொங்கு வட்டாரத்திலையும் ஒவ்வொரு மக்கள், அதாவது ஜாதி சார்ந்த மக்களுடைய வழக்கு என்பது வெவ்வேறாக இருக்கிறது. நீங்க கர்ணன் படம் பார்த்து விட்டு பாபநாசம் படம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு திருநெல்வேலியும் ஒரே திருநெல்வேலி கிடையாது. பாபநாச படத்துல வரக்கூடிய திருநெல்வேலி என்பது வேறு, கர்ணன் படத்துல இருக்கக்கூடிய திருநெல்வேலி ஒருங்கிணைந்த அந்த திருநெல்வேலி என்பது வேறு. ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை வெக்கையுள்ள வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை ரணமுள்ள வாழ்க்கை. இப்படி நிறைய மனிதர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹீராவை நாம் இன்னும் கொண்டாட வேண்டும், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஹீராவுக்கு ஞானபீட பரிசை அரசாங்கம் தர வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளோடு இந்த நல்ல நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சென்னை வாழ் நெல்லை சங்கத்திற்கும் நம்முடைய வாழ்த்துக்களை, நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய வாழ்க்கை முழுக்க கீராவையே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதுல வந்து விளாத்திகுளம் சாமியை பற்றி ஒரு சின்ன குறிப்பு கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப கலங்கி மனம் வருந்து கீரா இறந்த போது அவர் எழுதிய பதிவுகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. கீரா இறந்து போவதற்கு முன்பாக கூட கடைசியாக ரெண்டு புத்தகங்களை தந்துவிட்டு இதை உலக பல்கலைக்கழகத்திற்கு நீங்கள் தந்துவிட வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு அவருடைய கையெழுத்து ரொம்ப அழகாக ஒரு ஓவியம் போன்றிருக்கும். ஒரு ஓவியத்தை போன்று வாழ்ந்து, ஒரு ஓவியத்தை போன்று நம்மிடம் இன்றைக்கும் எழுத்தாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய கீராவினுடைய நினைவுகளை போற்றக்கூடிய வகையிலே நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. அதாவது கீரா அவர்களோட கரிசல் வட்டார அகராதி, அதாவது நம்ம ஆங்கிலத்துல வந்து வக்காபுலரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து ரொம்ப தெளிவா விளக்குனாரு. அவருக்கே உரிய அந்த தூய தமிழ் உச்சரிப்புல. இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன, ஐயாவே சொன்ன மாதிரிதான், அதாவது எளிய மனிதர்களோட மொழியால யதார்த்தமாக பேசக்கூடிய எழுத்தாளர் மற்றும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் நிர்வாகி நமது அன்புக்குரிய ஐயா திரு நார்முனாதன் ஐயா அவர்களை கீராவின் கதை கலை என்கிற தலைப்பில் நினைவஞ்சலி செலுத்த வேண்டுகிறோம். வணக்கம், கேக்குதா? நல்லா இருக்கு. இந்த ஒரு கீரா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் சங்கர் அவர்களே, சைமன் அவர்களே மற்றும் அந்த குழுவை சார்ந்தவர்களே, கதை சொல்லி ஆசிரியர் மதிப்பிற்குரிய கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களே, ஒரு மிகச்சிறப்பானதொரு வட்டார வழக்கு சொல்லகராதியை பற்றி மிக விரிவாக பேசிய பேராசிரியர் சவுந்தர மகாதேவன் அவர்களே, நண்பர்களே, இன்றைக்கு காலையிலே எழுத்தாளர் கீரா அவர்களுடைய மிக நெருக்கமான நண்பரும் ரசிகமணி டிகேசியினுடைய பேரனுமான தீப நடராஜன் அவர்கள் இன்று காலையிலே இறந்து போனார். அவருக்கு 85 வயது. தீப நடராஜன் யாருன்னு கேட்டீங்கன்னா ரசிகமணி டிகேசியோட மகன் தீத்தாரப்பன், தீத்தாரப்பனுடைய மூத்த மகன் இந்த தீப நடராஜன். தென்காசியிலே வசித்து வருகிறார். கீரா அவர்கள் எழுதிய கதவு என்ற கதை எல்லோருக்கும் ரொம்ப பிரபலமான கதை. அவருடைய இரண்டாவது கதை, மாயமான் கதை முதல்ல, இரண்டாவது சிறுகதை. அந்த கதவு சிறுகதை என்பது தீப நடராஜனுக்கு எழுதிய ஒரு 25 பக்க கடிதத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் அந்த கதவு சிறுகதை. இதை நீங்க கதையா எழுதலாமே, இந்த இடையில வரக்கூடிய பெரிய கட்டுரை மாதிரி போகுது கட்டுரை கடிதம். இந்த ஒரு பகுதி நீங்க எழுதியிருக்கீங்களே இந்த ஜப்தி பண்ணப்பட்ட வீடை பத்தி, இதை ஒரு கதையா எழுதுங்களேன் அப்படின்னு சொன்ன பிறகு அது அந்த கடிதத்திலிருந்து எழுதுதான் இந்த கதவு சிறுகதை. அப்படிப்பட்ட அவருக்கு மிக நல்ல யோசனைகளை வழங்கிய தீப நடராஜன் இன்று காலையிலே மறைந்திருக்கிறார். கீராவை பின்தொடர்ந்து சென்று விட்டார். இன்றைக்கு கூட கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கிறார்கள், தீப நடராஜன் அவர்களை பற்றி. அவருக்கும் மிக நெருக்கமான நண்பர் அவர். கீரா அவர்களோடு எனக்கு 1978 எனக்கு அறிமுகம் உண்டு. என்னுடைய 19வது 18வது வயதிலேயே கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் காலத்திலேயே நான், உதயசங்கர், மாரிஸ், சாரதி போன்ற நண்பர்கள் எல்லாம்
பஸ் ஏறி இடசவலுக்கு போவோம். நாங்கள் நடத்தி கொண்டிருந்த கையெழுத்து பத்திரிகை, முட்டுகள் என்ற கையெழுத்து பத்திரிகையெல்லாம் அவற்றை படிக்க கொடுப்போம். அவ்வாறாக அப்போருந்தே அவரோடு அறிமுகம் உண்டு. பிற்காலத்திலே அவர் கிராமத்திலே 1983 அவரது கிராமத்திலே வந்து வீதி நாடகங்கள், வீதி நாடகங்கள் வந்து மேக்கப் இருக்காது, எதுவும் இருக்காது, மௌன நாடகம்லாம் போட்டிருக்கோம். எங்கள் ஊரில் வந்து போடுங்க, மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று தேசிய நாடகப்பள்ளியில் பணியாற்றிய பேராசிரியர் ராமானுஜம் அவர்களுடைய இசை நாற்காலி என்ற நாடகத்தை, மௌன நாடகம், அதை கூட இடசவல் கிராமத்தில் போட்டிருக்கோம். ஊர் மக்களை எல்லாம் அவர் தான் திரட்டிட்டு வந்து ஊர் மந்தையில் உட்கார வச்சு இவங்க எல்லாம் ஒரு நாடகம் போட போகிறாங்க, எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொன்ன ஒரு கீரா. எல்லாவற்றுக்கும் முன்னோடி அவர். அவருடைய படைப்புகள் ரொம்பவும், அவருக்கு வந்து ஒரு சுயம்பு, அவருக்கு முன்னோடி என்று அவருடைய எழுத்துக்கு யாருமே கிடையாது. அவருடைய வேற ஒன்றும் வேண்டாம், அவருடைய கோபல்ல கிராமம் என்ற ஒரே ஒரு முதல் நாவலை மட்டும் நீங்கள் வாசித்தாலே போதும், அவ்வளவு ஒரு படிக்க படிக்க ரசனையான ஒரு நாவல் என்பது முதல் தடவை படித்த உடனே யாருமே அப்படியே உருகி போயிடுவாங்க. அப்படியான ஆந்திராவிலிருந்து கம்மவார் நாயக்கர் என்ற சமூகம், கம்மவார் சமூகம் எதற்காக தமிழகம் நோக்கி துலுக்கராஜாவிற்கு பயந்து போய் ஒரு பெருங்கொண்ட ஒரு இனக்குழு அங்கிருந்து கிளம்பி தென் தமிழகத்துக்கு வருகிறது, எப்படி அவர்கள் வந்து இங்கே தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள், ஒரு ஊரை உருவாக்குகிறார்கள் என்பதுதான் அந்த கதை. அந்த அவர்களுக்கு வினையாக போனது இந்த சென்னாரெட்டி என்ற ஒரு அற்புதமான இளம் பெண், அவளுடைய அழகு, பேரழகு. அந்த சென்னாரெட்டியினுடைய சென்னாதேவி, சென்னாதேவியினுடைய அழகை பற்றி அவர் சொல்ற விதமெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கும் போதே அப்படியே நமக்கு ஒரு மாதிரி இதா இருக்கும். சென்னாதேவி வந்து பாட ஆரம்பிச்சா இந்த பிரபஞ்சமே மௌனமாகி விடும் அப்படிம்பார். காற்று அசைவதை நிறுத்திவிடும், குடிகள் ஆடாமல் நிற்கும், பூமியில் நம்முடைய பாரம் லேசாகி அப்படியே நம்ம மிதக்க ஆரம்பிச்சிருவோம், காற்றில் மிதப்பது போல் ஆகிவிடும். நீங்க நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமேன்னு திருவிளையாடல் பாடல் உண்டு இல்லையா, அதை மாதிரி சென்னாதேவியினுடைய அழகை வந்து அவ சிரிச்சா எப்படி சிரிப்பா, இன்னொரு தர சிரிக்க மாட்டாளா அப்படி என்பது போல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அவன் மூக்குல போட்டிருக்க இந்த புல்லாக்கு ஒண்ணு இருக்கும், இந்த புல்லாக்க வந்து சொல்லும் போது மூக்கில் தொங்கும் புல்லாக்கிலே ஒரு முத்து ஒன்று அதுல தொங்கும். அது எப்படின்னா அவ பல்லுக்கு சிரிக்கக்கூடிய அந்த பல்லுக்கு மேல தொங்குமா, இவ அழகாக சிரிக்கும் போது அந்த பற்களுக்கும் அந்த முத்துக்களுக்கும் இடையே போட்டி நடக்கும், இந்த மூக்குக்கு கீழே இந்த புல்லாக்குக்கு கீழே ஒரு முத்த தொங்க விடணும்னு ஒரு ஆசாரி நினைச்சிருக்கானே, அவன் எப்பேற்பட்ட கலைஞனாக இருக்க முடியும்னு ஒரு எழுதுவார் போற வழியில. அதுதான் கீரா. இதுவரை இப்படி யாருமே எழுதுனதில்லை இந்த புல்லாக்கினுடைய முத்த பற்றி. அவர் வாய்ப்பு கிடைக்கிறப்ப பூரா இந்த தச்சர்களை பற்றியும் பொற்கொள்ளர்களை பற்றியும் பல இடங்களிலே அவர் வந்து பாராட்டி ஒரு நாற்காலி செய்ய சொன்னா ராமலட்சுமண மாதிரி அற்புதமா செஞ்சான், கவர்னருக்கே வந்தா நாற்காலி செஞ்சு கொடுத்தான்னு எழுதுவார் நாற்காலி சிறுகதைகளை. அப்படி ஒரு அற்புதமான அந்த அழகை வர்ணித்து அதை துலுக்கராஜா அவளை கல்யாணம் செய்வதற்காக அவரை ஏற்பாடு பண்ணும்போது தப்பிச்சு வரக்கூடிய அந்த குடும்பம், அது அதுல சில தொன்மக் கதைகள்லாம் உண்டு. ஒரு மரம் வந்து சாய்ந்து கொடுத்து அந்த புன்னைமரம் வழியாக தப்பித்து ஆற்றை கடந்து தமிழகத்துக்கு வருபவர்கள் வந்து ஒரு கிராமத்தை, இந்த காட்டை அழித்து ஒரு கிராமத்தை உருவாக்குவார்கள். இதெல்லாம் ஒரு அதில் பல கதாபாத்திரங்கள் இருக்கு. அக்கையா என்ற ஒரு கதாபாத்திரம், அவன் எப்பேற்பட்ட ஆளு, அதில் இருக்கக்கூடிய கோவிந்தப்ப நாயக்கர் வந்து எப்படி வெத்தலை போடுவார், வெத்தலை போடுவாருன்னா எல்லாரும் என்ன எழுதுவாங்க, அந்த ஆள் வெத்தலை போட்டுட்டு இருந்தாருன்னு எழுதுவாங்க, அவ்வளோதான். அதிகமான ஒரு களிப்பாக்கு எடுத்து போட்டு வெத்தலை போட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் ரெண்டு பக்கத்துக்கு எழுதுவார், கோவிந்தப்ப நாயக்கர் எப்படி வெத்தலை போட்டார், அஞ்சு களிப்பாக்க எடுத்து வச்சு முன்னால இளம் வெத்தலையில அரை இதை எடுத்து வச்சுக்கிட்டு பாக்கு எடுத்து வச்சுட்டு புகையில வெள்ளை புகையில எடுத்து வச்சுட்டு அவர் எப்படி போட்டாரு, அதை எப்படி துப்புனாரு, வெத்தலை ஏன் துப்புறோம் தெரியுமா, வெத்தலை போட்டுட்டு மறுபடியும் வெத்தலை போடத்தான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு போவார். அப்படி அப்படி அதுல வரக்கூடிய தீவெட்டி கொள்ளைக்காரர்களை பற்றி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுல அற்புதமாக அவர்கள் எப்படி வருவார்கள், எப்படி ஊரை கொள்ளையடிப்பார்கள், வாரே வாரன்னு சொல்லி எப்படி ஏமாற்றுவார்கள், நாம் எதிர்பாராத நேரத்தில் எப்படி உள்ளே வருவார்கள் என்பதை பற்றியெல்லாம் மிக அற்புதமாக அதில் வரும். அவங்களை எப்படி சமாளிக்கிறார்கள் அந்த ஊருக்காரங்கள்லாம், தினைய கேப்பையை வந்து அந்த தாழ்வாரத்தில் நிறைய போட்டு வலிக்கு வலிக்கு கீழே விழுவாங்க, அவங்க கீழே விழும்போது கற்களால் எரிந்து அவர்களை விரட்டி அடிப்பாங்க. அது ஒரு அந்த அணுகுமுறையை கையாள்வது வந்து அக்கையாங்கிற கதாபாத்திரம். அதில் மண்ணுதி நீரங்க நாயக்கர்னு ஒருத்தர் வருவார். இதெல்லாம் வந்து கீராவுடைய சுவாரஸ்யமான கதாபாத்திரங்கள். மண்ணு தின்னி ரங்கநாயக்கர்னா நீங்க என்ன நினைப்பீங்க, பொதுவா நான் சொன்ன உடனே இந்த ஆள் மண்ணை தின்னுட்டு இருப்பார் போல இருக்கு சின்ன வயசுல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, அப்படி இல்லை. அவர் வந்து மண்ணினுடைய உரத்தன்மையும் தராதரத்தையும் பார்ப்பதற்காக வாயில மண்ணள்ளி வாயில போட்டு இப்படி சவைச்சு
இதுல வந்து இந்த பயிரெல்லாம் நல்ல பயிர் வரும், இந்த பயிர் போட்டா வளராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். எப்பேற்பட்ட விவசாயிகள்லாம் நம்மகிட்ட இருந்திருக்காங்க பாருங்க. ஒரு மண்ணினுடைய தராதரம், அது விளையுமா, அது பொக்கு மண்ணு, ஒரு இடம் வாங்க போறாங்கன்னு வைங்க. இப்ப நம்ம வந்து பொதுவா இப்போ என்ன செய்வோம்னா, தண்ணி வருதா இல்லையா, அந்த இடத்துல எந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அத மாதிரி கிராமத்துல விவசாயிகள் ஒரு ஹலோ அவர்கள் வந்து வாயில மண்ணள்ளி போடுவாங்க, வாயில மண்ணள்ளி போட்டு சவைச்சு இந்த மண்ணனுடைய ஓர்ப்பு தன்மையை பார்த்து கண்டுபிடிச்சு இதுல எது வளரும், எந்த செடி போட்டா வளரும், எந்த பயிர் வளருங்கிறது வளராதுங்கிறதையும் ரொம்ப துல்லியமாக சொல்லக்கூடியவர் மண்ணு தண்ணி ரங்கநாயக்கர். இப்படி அத நல்ல மனசு திரௌபதி நாயக்கர்னு ஒருத்தருவாரு, திருநாமப்பட்டி அப்படின்னு ஒருத்தர் இல்லை அவர் பேர் என்னவரு நல்ல பேரை எலவுப்பட்டி ராமையா அப்படின்னு ஒருத்தர் வருவார். இப்படி அவர் வந்து இந்த திருநாமப்பட்டி இந்த நாமம் போடுவார், குளிச்சு முடிச்சுட்டு நாமம் போடுவார், நாமம் போட்டு தான் சாப்பிட உட்காருவார். அவர் மனைவீட்டை வந்து இன்னைக்கு குளிச்சுட்டு இருக்கும்போதே முதுகு தேய்க்கிற மனைவீட்ட இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்பார். அவருக்கு பிடிச்சமான சமையலாக இருந்ததுன்னா அந்த திருநாமப்பட்டி எடுத்துட்டு குட்டி அப்படின்னு சொல்லுவார். ஆனா அவருக்கு பிடிக்காத காய்கறிகள் இருந்தா அந்த இளவு பெட்டி எடுத்துட்டு வா அப்படிம்பாரு, வெத்தலை போடுறத. அந்த கதா இப்படி எல்லான கதாபாத்திரங்கள் எனக்கு தெரிஞ்சு யாருமே எழுதுனதில்லை, எவ்வளவோ நாவல்கள் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இப்படி ஏராளமான கதாபாத்திரங்கள், காயடி கொண்டையான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஆட்டுக்கு காயடிக்கிறத வந்து அதை படிக்கும் போதே நம்ம உடம்பே கொஞ்சம் பதறிடும். கல்லு வாயில வச்சு கடிச்சு கடக்குன்னு கடிச்சிருவாரு, இந்த விதைகளை வந்து கடிச்சு காயடிச்சிருவாரு காயடி கொண்டையான்னு சொல்லி. இப்படி அதுல ஏராளமான கதாபாத்திரங்கள்லாம் அந்த கோவல்ல கிராமத்தில் வரும். அது மட்டுமல்ல, அவருடைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய பிஞ்சுகள் என்ற ஒரு குறுநாவல், குழந்தைகளுக்காக இன்னும் சொல்ல போனால் அது பிறவிக்கு தான், அவருடைய பையன் பிரபாகர் அவருக்கு தான் அது சமர்ப்பணம் பண்ணியிருந்தாரு. அதை நான் கையெழுத்து பிரதியாகவே பார்த்திருக்கேன். ஏன்னா அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரை அன்றாடம் சந்திக்கக்கூடிய, அதாவது வாரம் ஒரு முறை அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன். வாராவாரம் சாரதா ஸ்டுடியோவுக்கு வருவார், நானு உதயசங்கர் ஓவியர் மாரிஸ் பிறகு திடவை பொன்னுசாமி சாரதி ரங்கராஜ் இப்படி ஒரு பெரிய குழு அங்கே இருக்கும். இன்னொரு பக்கம் எங்களை பேசி முடிச்சுட்டு அடுத்தால கவிஞர் தேவதச்சன் சோதர்மன் பூமணி போன்றவர்களை பார்ப்பார். ஒரு இடதுசாரி நண்பர்கள் சாத்தூர் டீ ஸ்டாலில் போய் சந்திப்பார், அங்கே வந்து அழகர் சாமி எம்எல்ஏ போன்றவர்களை. இன்னொரு பக்கம் ஜோதிபாசு சலூனில் பால்வண்ணம் ஆர்எஸ் மணி ஜவஹர் கோபால்சாமி அவருக்கு பல விதமான வட்டாரங்க நண்பர்கள் உண்டு. அவர் சொன்ன மாதிரி அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். சுந்தர மகாதேவன் அவர் சொன்னார் இல்லையா, அவருக்கு சங்கீதம் என்பது என்னுடைய எனக்கு நாலு தலைகள் உண்டு அப்படிம்பார். எனக்கு சங்கீதம் ஒரு தலை, இலக்கியம் ஒரு தலை, அரசியல் ஒரு தலை, என்னுடைய சுயமான தலை இது ஒண்ணு அப்படின்னு சொல்லுவார். பிளாத்திகுளம் சாமிகளை பற்றி அவ்வளவு அபாரமாக அவர் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவர் படிச்சிருக்கார் குருமலை பொன்னுசாமி பிள்ளையிடம், நாதஸ்வரம் படித்தார், அவரும் கூ அழகிரி சாமி இரண்டு சேர்ந்து படித்தாங்க. இரண்டு பேரும் மிகச்சிறந்த நண்பர்கள். ஒரு சின்ன கிராமம் நீ யோசிச்சு பாருங்க, 200 வீடுகளை கொண்ட இடைவிசவல் என்ற கிராமத்தில் இருந்து ஒரே தெருவில், இவர் வீடும் அவர் வீடும் 6 வீடு வித்தியாசம்தான், ஒரே தெருவில் இருக்கக்கூடிய இரண்டு நண்பர்கள் இந்தியாவின் இலக்கியத்திற்கான மிக உயர்ந்த விருதான சாகித்ய அகாடமி விருதை வாங்கியிருக்கிறார். அவர் அன்பளிப்பு என்ற தொகுப்புக்காக வாங்கியிருக்கிறார், இவர் கோவல்ல கிராமம் கோவல்லபுரத்து மக்கள் என்ற நாவலுக்காக வாங்கியிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய பேர் பாருங்க, இந்தியாவிலே அப்படி எங்கேயுமே இருக்காது. ஒரே வீட்டில் வாங்கினவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, தி காசியும் வண்ணதாசன் அவர்களும் இருக்காங்க. ஆனால் ஒரே ராஜபள்ளிபுரம் ராஜவள்ளிபுரம் ராபி சேதுப்பள்ளி தான் முதல் சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர், 1955 முதல்ல வாங்கினவர் தமிழ் இன்பம் என்ற அவருடைய நூலுக்கு. அதே ஊர்லயே ராஜ வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதிய புதுக்கவிதையும் தோற்றம் வளர்ச்சியும் என்ற நூலுக்கும் வாங்கியிருக்கிறார். உண்மைதான் அப்படி எப்படி பார்த்தாலும் நெல்லை மாவட்டம் தானே, இப்படியான ஒரு பெருமையை பெற்றது இது நெல்லை, ஒன்றுபட்ட நெல்லைமன். அதுல அந்த பிஞ்சுகள் நாவல்ல வெங்கடேசன் ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போறதே பிடிக்காது. அவன் எப்ப பார்த்தாலும் இந்த மரத்துல ஏறி காக்கா முட்டை குயில் முட்டை மைனா முட்டைகளை எடுத்து எடுத்து சேகரிப்பான். அவனுக்கு வந்து பள்ளிக்கூடம் போக பிடிக்காது. அப்போ அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் அந்த ஊர்ல இருப்பாரு, அவர் பேர் திரிவேதி நாயக்கர். அவருக்கு 65 வயசு, இந்த பையலுக்கு 9 வயசு 10 வயசு, ரெண்டு பேரும் சிநேகிதர்கள் சேக்காளிகள். இவன் காமிப்பான், பாத்தீங்களா காக்கா முட்டை, பாத்தீங்களா குயில் முட்டை, பாத்தீங்களா அப்படிமா, இது எதுக்குடா முட்டையெல்லாம் எதுக்குடா சேர்த்து வச்சுட்டு இருக்க, அது ஒரு இதுக்கு தான் அப்படிமா, எதுக்குன்னு இந்த ஸ்டாம்ப் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல
அதை மாதிரி நான் இதை கலெக்ட் சேகரிச்சுட்டு இருக்கேன், ஸ்டாம்ப் சேகரிக்கிற மாதிரி அப்படிமா. ஸ்டாம்ப்னா என்னென்னு அவர் எழுதுவார் அந்த இடத்துல, அந்த திரிவேதி நாயகருக்கு ஸ்டாம்ப்னா என்னன்னு ஒரு மண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் கிராமத்துக்காரரு, அவர் என்னத்தை கண்டார் ஸ்டாம்பை. ஆனால் இவன் முட்டை சேகரிக்குவது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், பரவாயில்ல ரொம்ப நல்ல பையனாக இருக்கானே சொல்லி பறவைகளை பற்றிய ஏராளமான செய்திகளை அவர் சொல்லுவார். அவன் குயில்னு சொன்னால் போர்க்குயில் எப்படி இருக்கும், கருங்குயில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி குயில் எப்படி கூவும், வெள்ளையத்தான் பறவைங்கிற ஒரு பறவையை பற்றி சொல்லுவார். வெள்ளையத்தான் பறவைங்கிறது வேட்டை நாயை போல அதை பழக்க முடியும். அது இங்கேருந்து வானத்தில் புறா கூட்டங்கள் போச்சுன்னு வைங்க, அல்லது ஏதாவது பறவைகள் போச்சுன்னு வைங்க, அது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த வெள்ளையத்தானை ஏவி விட்டால் போதும், போய் டப் டப் டப்னு அடிச்சுட்டு வந்துடும். அது போய் அடிச்சுட்டு வந்து அதே வேகத்தில் நம்ம மடியிலேருந்து உட்காரும். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும், அது வந்து உட்காரக்கூடிய வேகத்தில் நம்முடைய மணிக்கட்டு எலும்புலாம் நொறுங்கி போயிருமா. அதனால் ஒரு இந்த மாட்டுத்தோலில் செஞ்ச ஒரு இதை வந்து கவரை வந்து நம்முடைய உரை அது நம்முடைய கையில் மணிக்கட்டில் கட்டிக்கணும், கையில் கட்டிக்கணும். அப்படின்னா தான் அது தாக்கு பிடிக்கும், நம்ம தாக்கு பிடிப்போம், இல்லாட்டா நம்மளை பதம் பார்த்துரும் அதனுடைய நகங்கள். அப்படி வெள்ளையத்தான் பறவையை பார்த்தாலே பறவைகளே விழுந்துருமா, இது அடிக்க போகுதுன்னு தெரிஞ்சு அதுவே விழுந்துருமா. அப்படி வெள்ளையத்தான் பறவையை பற்றி சொல்லுவார். அதே மாதிரி பழங்களையும் தானியங்களையும் தின்னக்கூடிய அந்த பறவைகளின் மாமிசம் தான் ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படிம்பாரு. நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடிய பறவைகளை சாப்பிட்றதை விட இந்த பழங்களையும் காய்கறிகளையும் தானியங்களையும் உண்ணும் பறவைகளை தான் அதிக ருசி அப்படிம்பார். தேன்குத்திங்கிற ஒரு பறவையை பற்றி சொல்லுவார், காகத்தை பற்றி சொல்லுவார். காகத்துக்கும் குரங்குக்கும் உள்ளூர் ஆள்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட அப்படிம்பார். இது எனக்கு புது செய்தியாக இருந்தது படிக்கும் போது. காகத்துக்கு வந்து லோக்கலில் உள்ள ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிருமா, அதனால காகத்தை உள்ளூர் ஆள்கள் பிடிக்க முடியாது அப்படிங்கிறார். அந்த நம்ம பேசும்போது சொல்லுவோம் இல்லையா காக்கா பிடிக்கிறது அப்படின்னு, அவர் வந்து காக்கா பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது அவர் புஸ்தத்தை படிச்சீங்கன்னா தான் தெரியும். அந்த ஒரு குறவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு நாடோடிக்காரன் ஒருத்த வந்து கூட்டமாக வந்து அவன் மட்டும் வந்திருப்பான், அவனோட ஒரு பெண் வந்திருப்பான். ஒரு காக்கை கூட்டத்தை பிடிப்பதற்காக அந்த சோறு உருண்டர்கள் இல்லையா அது தட்டுல வச்சிருப்பான், ஒரு வாய் தான் போடுவான், ஒரு வாய் அதுக்கு போடுவான், அந்த மொத்தமா வீசி எறிவான், அதுக்கு பூரா வந்து பறந்து வந்து சாப்பிடும், மறுபடியும் போடுவானான்னு அவனை சுற்றி சுற்றி வரும், அவன் தலையில் போடுவான், அப்புறம் வாயில் போடுவான், இப்படி மாறி மாறி அவன் தலையில் வந்து கொத்தும், அப்படியே பாய்ச்சல் கட்டுவான், இங்கேருந்து அங்கே போவான், அங்கேருந்து இங்கே வருவான், இங்கேருந்து அங்கே போவான், அங்கே போவான், சுற்றி சுற்றி வருவான். ஆனால் கையில் இருக்கக்கூடிய அந்த சொத்து உருட்டையே போட மாட்டான். கடைசியில் தாக்காட்டி 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 கடைசியில் கொஞ்சம் தூரம் ஓட்டமாக ஓடுவான், பறவைகளும் அப்படியே பறந்து வரும், ஒரு இடத்துல மொத்தமாக தூவி விட்டுருவான். எல்லா பறவைகளும் வந்து ஒன்று போல வந்து அந்த உணவு அந்த கொத்த ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ஓரமாக இருக்கக்கூடிய கயிறு ஒரு சுண்டு சுண்டி இழுப்பான், அத்தனை காக்காயும் ஒன்று போல அந்த வலைக்குள்ள மாட்டிக்கிறோம். இதை வந்து இது எவ்வளவு கஷ்டங்கிறத அந்த புஸ்தகத்தில் அந்த பிஞ்சுகள் நாவலை படித்தா தான் தெரியும். ஒரு பறவைகளை பற்றி எழுதும்போது எவ்வளவு ஞானத்தோடு, இந்த தேசத்தில் எத்தனையோ விவசாயிகள் இருக்கிறாரு, எல்லாராலையும் இது எழுத முடியுமா யோசிச்சு பாருங்க. அடிப்படையில் ஒரு விவசாயி 35 வயசுக்கு மேலே எழுத ஆரம்பித்தாள். அப்போது இதனுடைய நுட்பங்களை எல்லாம் பறவைகளை பற்றியும் அதனுடைய பறவைகள் எப்படி குளிக்கும், புறா எப்படி குளிக்கும், குருவி எப்படி குளிக்கும், எல்லாம் அந்த நாவலில் வரும். கடைசியில் முடிக்கும்போது எல்லாம் சரிதான், முட்டைகள்லாம் சேரிக்கெல்லாம் சரிதான், படிக்கணும் நீ அப்படின்னு போய் முடிச்சிருப்பார். அவனை விடுதிக்கு பஸ் ஏற்றி விடுற மாதிரி போய் நாவலை முடிச்சிருப்பார். அற்புதமான புஸ்தகம் அந்த பிஞ்சுகள் நாவல். அதே மாதிரி இந்த கிடை நாவலில் வரக்கூடிய அந்த ஒரு ஒரு கதாநா ஒருத்தர் ஒருத்தர் வருவார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா திம்மைய நாயக்கர்னு ஒருத்தர் வருவார். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி. கீராலாம் எங்கே போய் படிச்சிருப்பார் ஷெர்லாக் ஹோம்ஸை? ஆனால் அவர் வந்து துப்பறிவார். அந்த கிராமத்தில் கிடை இருக்கு இல்லையா, ஆடு இருக்கு இல்லையா, ஆடுகள் இருக்கு இல்லையா, அந்த ஆடுகள்லாம் வந்து நிலத்தை அழிச்சிரும். யாரோ ஆடுகளை மேய்ப்பவர் வந்து கவனக்குறைவாக இருந்தனால அந்த வயக்காட்டை அழிச்சிரும். இந்த வயக்காட்டை எவ்வளோ அழிச்சிருக்கு, அதனுடைய மதிப்பீடு என்ன, யார் இந்த காவக்காரங்க ஏன் சரியாக கவனிக்கலங்கிற துப்பறிவுறதுக்காக அவர் போவார். அப்படி தரையை குனிஞ்சிட்டே போவார். அவருக்கு வந்து தரையில் இருக்கக்கூடிய எச்சத்தை பார்த்தாலே மரத்து மேலே என்ன பறவை இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஆள் அதிபுத்திசாலி. அப்போ பாருங்க, எச்சத்தை வச்சே அது மேலே இருக்குது என்ன காக்கா இது இல்லை, காக்காவா புறாவா அல்லது என்ன பறவை என்பதை சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு திறமைசாலி. அவர் வந்து இப்படி போயிட்டே இருப்பார். கால் தடங்கள் எப்படி இருக்குது, ஒரு மனிதன் ஓடினால் எப்படி கால் தடம் இருக்கும், நடந்து போனால் எப்படி கால் தடம் இருக்கும், துரட்டி கம்பு பக்கத்தில் இருக்கா அப்படின்னு பார்ப்பார். ஒரு ஒரு இடத்துல மணல் ஒரு பக்கத்தில் ஒரு ஓட மாதிரி இருக்கும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய மணல் திரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
இளம் பெண்ணினுடைய காலடி தடம் மாதிரி இருக்கும், மெல்லிசா இருக்கும். அதுல இந்த மிஞ்சி அழுத்தின தடம் இருக்கும், காலில் போட்டிருக்க அந்த மிஞ்சி இருக்கு இல்லையா, அதை வச்சு அது பெண் கால் தடம் கண்டுபிடிச்சிருவார். கூடவே ஒரு ஆண் கால் தடம் பெருசா ஓடிட்டே இருக்கு, அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் போயிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாரு. அந்த கொஞ்சம் தள்ளி போன ஒரு புதர் பக்கத்துல உள்ள மணல்ல ஒரு வார்த்தை எழுதியிருப்பாரு, அது அது மனித பிருஷ்டங்கள் அழுந்திய தடத்தை பார்த்தார்னு எழுதியிருப்பாரு. ஒரு மணல்ல வந்து அழுத்தப்பட்ட தடத்தை, மனித பிருஷ்டங்கள் அழுந்தி கிடந்த தடத்தை பார்த்தார். பக்கத்திலேயே ஒரு உடைந்த கண்ணாடி வளையல், கண்ணாடி வளையலுடைய துண்டு ஒன்று கிடக்கும். அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு முள் வாங்கி ஒன்று கிடக்கும். இதை வச்சு அவர் துப்புரிவார், இது யாரு, இந்த பொண்ணு யாரு, இந்த பையன் யாருங்கிறத. அப்படி செல்லாக்கோம் செத்து தோத்தான் அப்படியாக வந்து இவர் எழுதியிருப்பாரு. இப்படி இல்லை, இப்படிலாம் எழுத எப்படி எழுத முடியும், அவரெல்லாம் ஒன்றும் படிச்சதில்லை. இப்படியான அகஸ்தாகஸ்டி நாவல்லாம் அவர் படிச்சிருக்க வாய்ப்பு, அவர் ஏழாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. அவர் எப்படி இந்த மாதிரியான கதாபாத்திரத்தை உருவாக்கினார், அந்த பாத்திரத்திலே அந்த பெண், அதில் இருக்கக்கூடிய அந்த பெண் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஊர் குடும்பனுடைய மகள் சிவனி. அந்த சிவனியும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புறமுருடைய பேரன் சின்னப்பன் என்பவரும் தான் இந்த, அது வந்து ஒரு வகையான காதல் மாதிரிதான். அது அது இளம் வயது. இதை கண்டுபிடித்த இந்த திம்மைய நாயக்கர் அவருடைய இன்னொரு கீதாரி வழியாக அந்த தாத்தாட்ட சொல்லி, எப்பா பேரப்புள்ள தப்பு பண்ணியிருக்கான், அவன் காலகாலத்தில் வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்துருன்னு சொல்லி அவனை கல்யாணத்தை முடிச்சு இந்த பஞ்சாயத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு அந்த நஷ்டையிடம் மட்டும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுத்துட்டு, அதே சமயத்தில் இது இன்னொரு ஆள் மேலே புண்ணுச்சாமின்னு நாயக்கர்னு ஒருத்தர் வருவார், அவர் எப்போ பார்த்தாலும் திருடுற ஆள் தான், செய்யாத தப்புக்கு இன்னைக்கு அவர் மேலே பழிய போட்டு இதை முடிச்சிருவாங்க. இதில் வந்து இது ஒரு திரைப்படமாக வந்திருக்கு, அம்சன் குமார் எடுத்திருக்காரு. ஆனால் இந்த நாவலில் எத்தனை வகையான ஆடுகளுடைய வகைகள், 32 வகையான ஆடுகளுடைய வகைகளை வரிசையை சொல்லுவார். அப்படி ஒரு மிக நுட்பமான படைக்கப்பட்ட படைப்பு வந்து அவருடைய அந்த கிடைங்கிற நாவல். பாலியல் கதைகள் ஏராளமாக எழுதியிருக்கிறார். அவருடைய வயது வந்தவர்களுக்கு மட்டும் என்ற கதைகள்லாம் படிச்சிருக்கோம். அது வந்து சொல்றாரு, இது வந்து தவறில்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடியதான் இந்த பாலியல் கதைகள். அது வந்து ஒரு தவறாக நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, மக்கள் பேசக்கூடிய கதைகள் தான். அதை வந்து பேசுவது குற்றம் நாம் நினைச்சிட்டு இருக்கோம். பாலியல் ஞானம் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இதை வைத்து கொண்டு ஒருவன் தவறான வழியில் போய்விடுவான் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றார். இப்போ அவர் வந்து அண்டரண்ட பட்சி என்று சமீபத்தில் ஒரு நாவல், இப்போ ஒரு குறுநாவல் ஒன்று எழுதியிருக்கிறார், 250 பக்கத்துக்கு எழுதி அதை 42 பக்கத்திற்கு சுருக்கி கையெழுத்து பிரதியாகவே கொடுத்துருக்காரு. முதலிலே எனக்கும் ஒரு 2-5 பேர் கொடுத்தாரு, அதை எனக்கும் ஒன்று அனுப்பி வச்சு படிச்சுட்டு சொல்லு அப்படின்லாம் சொன்னார். அதுவும் ஒரு பாலியல் குறுநாவல் தான், நல்ல ஆபாசம்லாம் இருக்காது. ஒரு பறவைகளை பார்த்து மனிதர்கள் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் அந்த நாவலுடைய சாராம்சம். எப்பா அது இது வேணும்னா நகல் எடுத்துக்கிட்டு, இதை அச்சுக்கெல்லாம் போகல, வேணும்னா இதை நகல் எடுத்து அடுத்த ஆள் கொடுத்துக்கிட்டோம், நகல் எடுத்து நகல் எடுத்து எல்லாரும் வாசிக்கிட்டோம். நம்ம பைரன், கவிஞர் பைரன் இருக்கார் இல்லையா, அவருடைய எம்மாஸ் லெட்டர் மாதிரி இதை அப்படியே பரவி போட்டோம் அப்படின்னாரு. அது என்னது எம்மாஸ் லெட்டர்? கவிஞர் பைரன் வந்து தெரியும், இங்கிலாந்திலே ஒரு மிக பிரபலமான ஒரு ரொமான்டிக் பாயிட், அவர் அவருடைய ஒரு படைப்பு தான் எம்மாஸ் லெட்டர் அப்படிங்கிற ஒரு 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 நாவல், ஒரு கதை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கதை என்னன்னா, எம்மா அப்படிங்கிறது ஒரு பெண், அந்த பெண் வந்து விடுதியில் சென்று படிப்பதற்காக போகிறாள் நகரத்திற்கு. அவளுக்கு அங்கே ஒரு மிக நெருக்கமான ஒரு தோழி கிடைக்கிறாள். அந்த தோழியோடு அவ கூட தான் சுத்துவா, அவ கூட தான் சாப்பிடுவா, ரெண்டு பேரும் ஒரே இதில் படுக்கையில் படுத்துருவாங்க, ஜாலியாக பேசுவாங்க, அவ்வளவு நெருக்கமான சிநேகிதி. படிப்பு முடிந்து இருவரும் பிரியும் போது ஒன்று பேசிக்கிறவங்க, ஒரு ஒரு என்ன சொல்வது, ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்குவாங்க, நம்ம ரெண்டு பேரில் யாருக்கு முதல்ல கல்யாணம் ஆகுதோ அவங்க வந்து அன்றைய இரவு முதலிரவில் நடந்த அனுபவங்களை கடிதமாக அப்பட்டமாக அப்படியே எழுதணும், ஒளிவு முறைவில்லாமல் எழுதி அனுப்பணும் அப்படின்னு ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்மாவுக்கு தான் முதல்ல திருமணம் ஆகும். திருமணம் நடந்த பிறகு முதல் இரவில் என்ன நடந்ததுங்கிறத அப்பட்டமாக எம்மா வந்து ஒரு கடிதம் எழுதுகிறா தன்னுடைய சிநேகிதிக்கு. இதுதான் எம்மாஸ் லெட்டர். இது ஒரு பாலியல் கதை இல்லையா, இது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த எம்மாஸ் லெட்டரை பற்றி 7 மட்டுமே படித்த கீரா எப்படி அறிந்து கொண்டார்? நானும் கிட்டத்தட்ட எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன், நிறைய எம்ஏ படித்த நண்பர்கள்லாம் எனக்கு இலக்கிய எம்ஏ இங்கே ஆங்கிலம் படித்த நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஒருத்தருக்குமே இப்படி ஒரு விஷயம்
பைரன் ஒரு எழுதின இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. நீங்க கூகுள்ல போய் தேடி பார்த்தா கூட அது இல்லை. ஆனால் கீரா அவர்களுக்கு இது எப்படியோ தெரிஞ்சிருக்கிறது, இதை எப்படியோ அவரு தெரிஞ்சு வச்சிருக்காரு, யார் மூலமாகவோ யாரோ பேச்சுவாக்கிலேயே ஏதோ இல்ல ஒரு வகையான தேடல் அப்படி கூட சொல்லலாம். அதே மாதிரி நான் இப்ப இந்த அண்டரண்ட பட்சியை எல்லாருக்கும் நான் நகல் எடுத்து படிக்கிறாங்க, படிச்சுக்கங்கன்னு நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தேடல். ஒரு நாவல் எப்படி உருவானது என்பதை பற்றி கூட அவர் சொல்றாரு. ஒரு ஆங்கில பேராசிரியர் சொன்னதாக அவர் சொல்றாரு, இங்கிலாந்துல வந்து ஒருத்தர் டைப்ரைட்டர் அடிக்கிறது, அவருடைய வேலை என்னன்னா ஒரு ஆள் கடிதம் எழுத சொன்னா அதை எழுதி கொடுப்பது. நம்ம ஊர்ல எல்லாம் எழுதி கொடுப்போம் இல்லையா, கிராமத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஐயா ஒரு படிக்காத ஆள்கள் வந்து நீ வந்து நான் சொல்ல சொல்ல எழுதுங்கம்மாங்க இல்லையா, நம்ம கடிதம் எழுதி கொடுப்போம் இல்லையா, அங்க வந்து டைப்ரைட்டர்ல அடிச்சு கொடுப்பாங்க. அப்போது இங்கிலாந்திலே பெண்களும் படிக்காத காலம், ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனுக்கு, அவன் வந்து இராணுவத்துல இருக்கிறான், அவனுக்கு ஒரு கடிதம் சொல்றான், அவன் வந்து நான் சொல்ல சொல்ல டைப் அடிங்கிறான், அவர் டைப் அடிக்கிறாரு. அவ தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் உரங்கு திரட்டி ஆவேசமாகவும் உணர்ச்சிகரமாகவும் கண்ணீர் புறமாகவும் அவ எல்லாத்தையும் சொல்ல சொல்ல அடிச்சு முடிச்ச உடனே, சரி நீங்க எழுதுனதை வாசிங்க, அடிச்சதை வாசிங்கிறாரு. அவர் வாசிக்கிறாரு தான் அடிச்சதை, இல்லையே நான் சொன்னதுபடியே நீங்க எழுதலையே அப்படிங்கிறாரு அந்த அம்மா. அவர் சொல்றாரு, என்னம்மா நீங்க சொல்ல சொல்ல தானம்மா நான் அடிச்சிருக்கேன், மிக சரியா தானே அடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. இல்ல நான் இப்படி சொல்லவே இல்லையா, நான் எப்படி உங்களுக்கு உருவா தர முடியும் அப்படிங்கிற. அப்புறம் தான் தெரியுது அந்த அம்மா வந்து பேச்சு மொழியில சொல்லியிருக்கு, இந்த ஆளு டைப் பிடிச்ச ஆளு கிராமட்டிக்கல் எரர்லாம் சரி பண்ணி சுத்தமான ஆங்கிலத்திலே அவரு எழுதி அடிச்சிருக்காரு, நான் சொன்னபடிதான் நீங்க அடிக்கணும்னு சொன்ன பிறகு அவர் திருத்தி அந்த அம்மா எப்படி பேசியதோ அதே போல அடிச்சிருக்காரு. இதுதான் கரெக்டு அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே இது இவர் அடிச்சு கொடுத்துட்டாரு, பணம் வாங்கிட்டாரு. ஒரு வீட்டுக்கு மதியம் சாப்பிட போறாரு, சாப்பிட போன இடத்துல மகளிடம் அந்த ஆள் சொல்றாரு, அந்த டைப் பிடிச்ச ஆள், இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு அம்மா வந்து சொன்னது, நான் அப்படிலாம் சொன்ன உடனே அந்த மக சொல்லியிருக்கா, எப்பா ரொம்ப அற்புதமா இருக்குப்பா, இதை நீ அப்படி ஒரு நாவலா எழுது, இது ரொம்ப அருமையா இருக்கு, இது இந்த இது கதை வந்து ஒரு இது ஒரு சம்பவமா இருக்கலாம், ஆனால் இதை ஒரு நாவலாக நீ எழுதுன்னு சொன்ன பிறகு அதுதான் ஆங்கிலத்திலே வந்து முதல் நாவல் அப்படிங்கிறது. இதுவும் அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. அவர் வந்து பாண்டிச்சேரியில் ஏதோ ஒரு விழாவுக்கு போன இடத்துல கேட்டதாக சொல்றாரு. அப்போ தனக்கு வேண்டிய இந்த காது வந்து ஃபில்டர் பண்ணி தனக்கு வேண்டியதை மட்டும் கரெக்டா எடுத்துக்கிறது பாருங்க, அது ரொம்ப நம்ம எத்தனையோ கூட்டங்களுக்கு போயிருக்கிறோம், ஆனா இது போன்ற தகவல்கள்லாம் நமக்கு எல்லாம் வந்து சேர மாட்டேங்க, அவருக்கு கரெக்டா வந்து சேர்ந்துருது. அப்படி அவருடைய படைப்புலகம் என்பது ஒரு மறுபடியும் மறுபடியும் ஒரு வியப்பை தரக்கூடிய ஒரு விஷயம். மணி எத்தனை லேசா பாத்துக்கிறேன். அப்புறம் அவருடைய கதாபாத்திரங்கள்ல மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு கதையில மோகி என்ற ஒரு பெண் கதாபாத்திரத்தை பத்தி அவர் சொல்வார். ஏன்னா அவரு நான் ரொம்ப வியந்து பார்ப்பதே வந்து அவருடைய கதாபாத்திரங்களை அவர் எப்படி வர்ணிப்பார் அப்படிங்கிறது தான். அப்ப அவர் சொல்லும் போது, பிரம்மனுக்கு வந்து இத்தனை பெண்களை படைச்சிருந்தும் அவனுக்கு நாடி சரியா அமைக்க தெரியல அப்படிம்பார், மோகி மாதிரி தற்செயலாக அமைந்தால்தான் உண்டு அப்படிம்பார். அந்த நாடி எப்படி அமைக்கணும்னு பிரம்மனுக்கு தெரியலையா, மோகி மாதிரி தற்செயலாக அமைந்தால்தான் உண்டு, அவளுடைய மூக்கிற்கு கீழையும் மேலுதட்டிற்கு மேலேயும் வெண்டைக்காயில் இருப்பது போன்ற ஒரு அழகான பள்ளம் ஒன்று உள்ளது, அது வந்து அவ புன்னகைக்கும் போது மேலும் மேலும் மிக அற்புதமான மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் அப்படிங்கிற. நீங்க பாருங்க, இதுவரைக்கும் யாராவது உதட்ட வர்ணிச்சிருக்காங்க, கோவை பழம் போல் உதடும்பா, கண்களை வர்ணிச்சிருக்காங்க, நெற்றியை வச்சிருக்காங்க, கண்ணங்களை வர்ணிச்சிருக்காங்க, மார்புகள் எல்லாமே வர்ணிச்சிருக்காங்க, ஆனா இந்த மூக்குக்கும் உதட்டுக்கும் மேல மேலுதட்டுக்கும் மேல உள்ள இந்த மூக்கு பகுதியை இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருமே அப்படி எழுதியதே இல்லை, அவ்வளவு அற்புதமாக அவர் எழுதுவார். இந்த சிவனியை பற்றி சொல்லும் போதும், அவருடைய கீழ் உதட்டுக்கு கீழே நாடியிலே ஒரு பாலுண்ணி இருந்தது, அந்த பாலுண்ணியை பார்த்தால் அவளை தூக்கி மடியில் போட்டு கொஞ்சனும் போல இருக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. நீங்க பாருங்க, செவனி பாலுண்ணி என்றாலே நமக்கு ஏதோ ஒரு அருவறுப்பாக இருப்பது போல தோன்றும். பொதுவாக மனிதர்கள் பாலுண்ணினா அது அசிங்கம் அந்த இடத்துல வந்திருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா அவர் அதை கூட ஒரு கலாபூர்வமாக அவ்வளவு அற்புதமாக அவர் எழுதி காட்டியிருப்பாரு. அப்படி அதே மாதிரி சொல்லுவாரு, அவர் உள்ளூர்ல தான் அவளை கட்டி கொடுத்துருக்கு மோகிய, அவன் கணவனையும் அவளையும் அவருக்கு முன்னால பார்த்து இல்லை, ஒரே ஊர் தான் ஒரே தெரு தான், ஆனால் அவள் கணவனே அதற்கு அவளுக்கு கணவனுக்காக கணவனாக நிச்சயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆணை அவள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அம்மி செய்த தச்சன் குலவியும் சேர்ந்தானே தெரிஞ்சு வச்சிருப்பான், அது என்ன தனியாவா கிடக்க போது, அதாவது ஆண் ஒண்ணு பிறந்தா பொண்ணு ஒண்ணு பிறந்திருப்பா, மனைவின்னு ஒருத்தர் இருந்தான்னா கணவன் ஒருத்தர் ஏற்கனவே பிறந்தான் இருப்பான் அப்படிங்கிறத அந்த அம்மிக்கும் குலவிக்கும் சேர்த்து ஒரு சுலவடையப்படுவார் பார்த்தீங்களா,
அதுதான் வந்து இந்த இந்த கிராம சொலவடையை கதையில் மிக பொருத்தமாக அதை நிறுத்துவோர் வந்து கீரா. அவருடைய ஒரு கிராமம் எப்படி இருக்கிறது, அவர் அவர் பார்த்த கிராமம், துவக்கத்தில் பார்த்த கிராமமும் ஒரு 50 வயது பார்க்கக்கூடிய கிராமமும் நிச்சயம் மாறுபட்டிருக்கிறது. கோவில்பட்டி மாதிரி ஊர், நான் கோவில்பட்டி சொந்தக்காரன், கோவில்பட்டியிலே பிறந்து வளர்ந்தவன். கழுகுமலையில் பிறந்தாலும் கோவில்பட்டியில் தான் என்னுடைய பால்ய காலம் முழுவதும் கழிந்தது. கழுகுமலையிலையும் நான் தீப்பெட்டி கட்டையை அடிக்கியிருக்கிறேன், கோவில்பட்டிலையும் நான் தீப்பெட்டி கட்டையை அடிக்கியிருக்கிறேன். தீப்பெட்டி பெட்டி ஓட்டலை, ஆனால் தீப்பெட்டி கட்டையை அடிக்கிறேன். ஆனால் அவர் பார்க்கக்கூடிய அந்த இடைசெவல் கிராமத்தை பற்றி சொல்றார் பாருங்க. கிராமத்தில் ஒரு நாள் காலை பொழுதிலிருந்து ஆரம்பித்து இரவு வரை எழுதுறாரு. காலையில் 4 மணிக்கு காதிலே வந்து கொடக்கம்பியை வச்சு குடைஞ்சா எப்படி இருக்கும், குடையில் இருக்கக்கூடிய கம்பி வச்சு காதை குடைஞ்சா ஒரு மாதிரி கூசும் இல்லையா, அதை போன்ற ஒரு பேருந்தினுடைய ஹாரன் ஒலி கேக்குது அப்படிங்கிறார். அதாவது தீப்டி ஆபீஸ் வேன் பஸ் வருது, அது 4 மணிக்கு வருது, அதிகாலை 4 மணிக்கு வருது. குழந்தைகள், பெண்கள் குழந்தைகள்லாம் அப்படியே கக்கு அந்த கால் கவட்டுக்கு இடையில கைகளை வச்சுக்கிட்டு அப்படியே குடுவாய் வழியே தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹாரன் சத்தம் கேட்ட உடனே இந்த சூட்டுக்குள்ள காய போட்டு ஈரல்ல இழுத்தா எப்படி இருக்கும், அதை மாதிரி பதறி போய் குழந்தைகள் எழுகிறார்கள். எழுந்திரிச்சு அவசர அவசரமாக தூக்குச்சட்டியில கம்மங்கஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டு எடுத்துட்டு அவர்கள் அந்த பேருந்துக்குள் ஏறுகிறார்கள். அதை சொல்றாரு, தீப்பெட்டிக்குள் குச்சிகள் தானாகவே வந்து அமர்ந்து கொள்வதை போல இருந்தது நிலவர். ஒரு பெட்டிக்குள்ள, தீப்பெட்டிக்குள்ள தீக்குச்சிகள் தானாகவே வந்து எப்படி உட்காருமோ வரிசையாக, அதை போல் அந்த குழந்தைகள், 8 வயது, 10 வயது, 12 வயது குழந்தைகள் எல்லாம், பெண் குழந்தைகள் எல்லாம் அந்த பேருந்துக்குள் ஏற பேருந்து ஒரு மிகப்பெரிய ஏப்பமிட்டபடி கிளம்பி சென்றது அப்படின்னு எழுதுவார். அப்ப யார் இருக்கா ஊர்ல, அங்க இருக்கக்கூடிய ஆசாரிகள், பொல்லாசாரிகள், தச்சாசாரிகள் எல்லாம் நகரத்திற்கு போவதற்காக பேருந்து நிலையத்திலே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க மட்டும் இல்ல, மேஸ்திரி வேலைக்கு போறாள், சித்தாள் வேலைக்கு போறாள், மரம் வெட்டுறாள். ஏன்னால் கிராமத்துல அந்த அளவுக்கு அவர்களுக்கு சம்பளம் கட்டாது, அதனால நகரத்திற்கு போவதற்காக பேருந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் பேருந்து நிறுத்தத்திலே. அப்ப வேற யார் இருக்கா, வீட்டுக்குள்ள சில பெண்கள், வயசுக்கு வந்த பெண்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு தீப்பெட்டி கட்டையை அடுக்கி கொண்டிருக்கிறாள், தீப்பெட்டி ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து வெயில், அவர்கள் முகத்திலே வெயில் பட்டு எத்தனையோ நாளாச்சு. உட்கார்ந்து உட்கார்ந்து முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டு ரேடியோ, இலங்கை ரேடியோவை கேட்டுக்கொண்டு, பாடல்களை கேட்டுக்கொண்டு தீப்பெட்டி பெட்டிகளை ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அரங்கு அறைக்குள் வளர்த்த அந்த முளப்பாரி மாதிரி வெளுத்து போயிருக்காங்க. இந்த பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து தீப்பெட்டிகளை ஒட்டி ஒட்டி, அது ஒரு அந்த தீப்பெட்டி ஒட்டுவது ஒரு பெரிய கலை. இந்த பக்கத்துல பச இருக்கும், இந்த பக்கத்துல ஒரு ப்ளூ கலர்ல அந்த ஊதா நிற பேப்பர் இருக்கும், இந்த பக்கத்துல இருந்து அந்த அட்டை பெட்டி மாதிரி இருக்கும், அந்த பெட்டி எடுத்து இப்படி இப்படி தடவி, அந்த லாவகம் இருக்கு, இப்படி இப்படி தடவி இப்படி இப்படி போடுறது, தடவி இப்படி போடுறது, இப்படி தடவி இப்படி போடுறது, இப்படியே வந்து அது ஒரு ஜலதரங்க வித்தவான் மாதிரி பண்ண வேகமா செய்யற மாதிரி இருக்கும். அந்த மாறி 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 வெட்டி குட்டியா போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப இளைஞர்கள் எல்லாம் எங்க போனாங்க, அந்த ஊர்ல இருக்க இளைஞர் எல்லாம், இளைஞர்கள் எல்லாரும் துபாய் கனவுகளோடு, இது எங்கேயாவது குவைத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற கனவுகளோடு பாஸ்போர்ட்டுகளை சட்டப்பையில வச்சுட்டே அலையிறாங்க. எப்படியாவது போயிட மாட்டோமா, அவர்கள் விசா என்ற ஒரு கடிதத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு எழுதுறார். அவர்களை வந்து அரேபிய கண்ணி தூக்கத்தில் கூட வா வா என்று கண்சிமிட்டி அழைப்பது போல் இருக்கிறது அப்படின்னு எழுதுறாரு. பாருங்க, அந்த காலத்துல இளைஞர்கள் இந்த கதை எழுதி 50-60 வருஷம் ஆச்சு, அதான் ரொம்ப முக்கியம். 50 வருஷத்துக்கு முன்னால எழுதின கதை இந்த கதை. அப்போ அவரு அப்படி எழுதுறாரு. அப்போ கிராமத்துல சில பைத்தியார விவசாயிகளும் இருக்காங்க, இன்னமும் வந்து களை எடுக்கிறதுக்கு ஆள் வர மாட்டாங்களா, அறுவடை பண்றதுக்கு ஆள் வர மாட்டாங்களான்னு ஆள்களை தேடி அலையிற சில பைத்தியார விவசாயிகளும் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கோட்டியா பிடிச்சிருக்குன்னு எழுதுவாரு. இந்த வேகாத வெயில் அடிக்கு வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு என்ன கோட்டியா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் விளையாடுவதில்லை. குழந்தைகள் சாயந்தரம் ஆனிச்சுன்னா அவங்க வந்து இந்த மந்தையில இருந்து விளையாடுவாங்க, மைதானத்துல இருந்து விளையாடுவாங்க, கோயில் மைதானத்துல இருந்து விளையாடுவாங்க. ஒரு குழந்தையும் காணோம், எல்லா குழந்தைகளும் எங்கே போய்விட்டது, எல்லாமே தீப்பெட்டி ஆபீஸ் அள்ளிட்டு போயிட்டான். தீப்பெட்டி ஆபீஸ்காரன் துட்டு காசால் அரைந்து விட்டான்னு எழுதுவார். தீப்பெட்டி ஆபீஸ்காரன் காசால் அவர்களை அரைந்து கீழே அழித்திட்டான் அப்படின்னு எழுதுவார். அப்போ பிள்ளைகள்லாம் இல்லை, சாயந்தரம் ஆனவனும் இருட்ட ஆரம்பிச்சிருது. மறுபடியும் பெண்கள் வீட்டுக்குள்ள இருந்து தெருவில் இருக்கக்கூடிய தெருவிளக்கு வெளிச்சத்திலே தீப்பெட்டி ஓட்டுறதுக்கு மறுபடியும் வந்து உட்கார்றாங்க. அவர்களை வந்து கால் பிடிச்சிக்கிறோம். அப்போ மறுபடியும் மாலையில 7 மணிக்கு அந்த பேருந்து வருகிறது. அதிலிருந்து குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தையாக மெதுவாக இறங்குகிறார்கள். 1-2 குழந்தைகள் குதித்து கீழே குதிக்கிறார்கள், சந்தோஷத்தோடு குதிக்கிறார்கள். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் உணர்வும் இன்னும் இருக்கிறது அந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு எழுதிப்பார். இந்த குழந்தைகள்லாம் வேகமாக வீட்டுக்குள்ள போய் குளிச்சுட்டு
அதாவது சாப்பிட்டுட்டு மறுபடியும் சீக்கிரம் தூங்கணும் போல இருக்கும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம். ஏன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக கவியது, அதாவது அடங்க ஆரம்பித்தது. எல்லாம் வந்து போர்க்கள காட்சி மாதிரி இருக்கான், அங்கங்கே எல்லாம் அப்படி எப்படி கிடந்தா எப்படி இருக்கும், போர்க்களத்திலே அப்படி எப்படி கிடக்கும் இல்லையா, அதே மாதிரி குழந்தைகள் கிடக்காங்க, பெரியவர்கள் கிடக்காங்க, எல்லாருமே அப்படி எப்படி படுத்து கிடக்காங்க. அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை அவருடைய சுவாசம் மட்டும்தான் காட்டி கொண்டிருக்கிறது. அந்த மேலே இங்கேயும் இந்த நெஞ்சு ஏறி இறங்குது இல்லையா, அது மட்டும்தான் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறது. இன்னும் எந்த நேரத்திலும் அந்த பேருந்து ஹாரன் ஒலியோடு வந்து அந்த டிபிடி ஆபீஸ் வண்டி எழுப்பக்கூடும், சற்று நேரம் அவர்கள் அயர்ந்து தூங்கட்டும் அப்படின்னு ஒரு கதையில் இருப்பார். யோசிச்சு பாருங்க, ஒரு படைப்பாளி தன் சமகாலத்திலே தன்னை சுற்றியுள்ள மனிதர்கள், கந்தக மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை ஒரு நெகிழ்வோடு ஒரு செய்தி என்ற ஒரு சிறுகதை இந்த கதை. இதுல வந்து அவ்வளவு நுட்பமாக இதுல பதிவு செய்திருப்பார். அப்போ இப்படி அவருடைய படைப்புகள் பூரா பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி என்ன நிகழ்கிறது என்பதை அவருக்கே உரியான பேச்சு மொழியோடு அவ்வளவு அற்புதமாக அவர் சொல்லியிருக்கிறாரு. மணியத்திரன்கள் பாத்துக்கிறேன், போயிட்டு இருக்கு. சரி சரி, முடிச்சிடறேன். நான் கொஞ்சம் சுருக்கமா பேசுறேன், அவங்க பேசல. இல்ல இல்ல இல்ல, நீங்க நிறைய பேசுங்க, நீங்க பேசுங்க. இல்ல, அற்புதமான அந்த விமர்சனம் இருக்குது, கதை விமர்சனம் சார்தான் பேசுறேன். நான் சுருக்கம் இல்ல 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 இல்ல, ஐயா வந்து பேசினாங்கன்னா கதையை வந்து அவங்கள மாதிரி சொல்ல முடியாது. அப்படி நம்ம லயிச்சு போய் கேப்போம், நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா, அவர் வந்து அந்த கொத்தை பருத்தியாக இருக்கட்டும், அவர் அவரிச்சு அவரிங்கிற ஒரு கதையாக இருக்கட்டும், அதில் படைக்கக்கூடிய அந்த விவசாயிகளுடைய கரிசல் விவசாயிகளுடைய பாடுகளை கீரா அவர்களை போல வேற யாரும் சொல்லியதே கிடையாது. அவ்வளவு ஆழமாக, அவ்வளவு அந்த 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 வெத்தலை போடுறத கூட நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அப்படி எழுதும்போது அவர் கேட்குறாரு, அவர் இந்த அந்த கொட்டைப்பருத்தி கரையில் வரக்கூடிய ஒருத்தர், அவர் பொண்ணை பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. மாப்பிள்ளை கலெக்டரு, கலெக்டரோட அப்பா உட்கார்ந்துருக்காரு. இவரு அந்த செங்கண்ண ரங்கண்ணான்னு நினைக்கிறேன், அவர் பேரு டக்குனு. அவர் வந்து கேட்கிறாரு, உங்களுக்கு வயக்காடு எவ்வளோ இருக்கும், எத்தனை குறுக்க இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. வயல் வயக்காடு இருக்கா அப்படின்னு கேட்கறாரு. வெத்தலை போட்டுக்கிட்டே கேட்குறாரு. அந்த மாப்பிள்ளையோட அப்பா சொல்றாரு, எங்களுக்கு வயலே கிடையாது அப்படிங்கிறார். ஏன்னா அவர் எல்லாத்தையும் விற்று தான் பையனை படிக்க வச்சு கலெக்டர் உத்தியோகத்துக்கு ஆக்கியிருக்காரு. ஆனால் செங்கண்ணா வந்து டக்குனு இந்த வெத்தலையை தடவுனவர் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறாரு. என்னது இன்னொரு தடவை சொல்லுங்க என்பது போல் இருந்ததுன்னு எழுதியிருப்பார். நீங்க இந்த ஒரு விஷுவல் இருக்கு பாருங்க, இது யாராவது எழுத முடியுமா? இது அதாவது திருப்பி சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்? நிலை இல்லையா? நிலை இல்லாத நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி அவருக்கு கட்டி கொடுக்க மாட்டாரு. அதாவது விவசாயம் பண்றவனுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன், நீ கலெக்டரா இருந்தா எனக்கு என்ன, நாளைக்கு உன் பையனுக்கு ஏதாச்சுன்னா என் பிள்ளை எப்படி பிழப்பா, கிழங்கு தோண்டியாவது பழச்சுக்கிடுவா, வயக்காடு இருந்ததுன்னா ஒரு நிலமும் இல்லை, உன்மட்ட போய் என் பிள்ளைய கொடுப்பனா அப்படின்னு சொல்லி கோனேரி செங்கண்ணா அவர் கொடுக்க மாட்டார். அந்த அந்த கொட்டையை கடைசியில் அவருக்கே வந்து அவரோட பேரனுக்கு வந்து யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ பெண்கள் வந்து கவர்மெண்ட் உத்தியோகக்காரனுக்கு தான் கொடுப்போம், காத்துட்டுனாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்தா தான் கொடுப்போம், சம்சாரிக்கு எங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளைகளாம் வந்து கொடுக்க மாட்டோம், வளவும் செய்யாது அப்படிம்பாங்க. என்னடா இது இடவா போச்சு, சம்சாரிக்கு வந்து சம்சாரி பேசுற பேச்சையா இது, கொத்தப்பருத்தியை விட கேவலமா போயிட்டோமா சம்சாரியா அப்படிங்கிறதோட போய் இந்த கதை முடியும். இப்படி அவருடைய ஒவ்வொரு படைப்புகளையும் நீங்கள் கீராவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கீராவுடைய சிறுகதைகளை வாசிக்க வேண்டும், கீராவினுடைய நாவல்களை வாசிக்க வேண்டும், கீராவுடைய கடிதங்களை வாசிக்க வேண்டும். எதை எடுத்தாலும் ஒரு சுவாரஸ்யமாக அதே சமயத்தில் மனதில் நிற்கக்கூடிய அளவிலே. நான் நிறைய கதையெல்லாம் படிச்சு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஆனால் என் மைண்டுக்குள்ள அப்படியே நிக்கி எல்லா கதாபாத்திரங்களும் அப்படியே நிக்குது. இந்த மனிதனி நாயகர்லாம் எங்க போனாலும் நான் சொல்லுவேன். அப்படியான ஒரு தன்னுடைய மனிதர்களை, தன்னுடைய மண்ணின் மனிதர்களை, அவருடைய சோகங்களை, அவருடைய அவலங்களை எல்லாம் தன்னுடைய எழுத்தில் கொண்டு வந்தவர் கீரா. அவருடைய படைப்புகளை வாசிப்பதன் மூலமாகவே நாம் அவருக்கு ஒரு மிகச்சிறந்த அஞ்சலியை செலுத்த முடியும். இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நம்முடைய மதிப்பிற்குரிய சங்கர் அவர்களுக்கும், சைமன் அவர்களுக்கும், மற்றும் அவரது குழுவினருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி, மிக்க நன்றி ஐயா. அதாவது கீரா அவர்களோட கதை கலை வந்து ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த கதையை சொல்ற, அதாவது கதை சொல்லி அடுத்தது டைப் டாபிக் வரோம், பட் இருந்தாலும் கதையை சொல்ற விதம் இருக்கு இல்லையா, அதுல வந்து நீங்க
எத்தனை 3-4 மணி நேரம் பேசினா கூட நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு தொகுப்பா நீங்க கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கீராவின் கதை சொல்லி இதழ், அதாவது கதையை பத்தி பேசணும், கதை சொல்லி அப்படின்னு ஒரு இதழ் வச்சிருந்தாங்க. இப்பவும் அதை வந்து பொறுப்பாசிரியரா இருக்கிற திரு வழக்கறிஞர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், அவர்களை பத்தி நம்ம முன்னரே தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட இதுல பேசியிருக்காங்க நெல்லை டாக்ஸ்ல. பல பன்முகத்திறன் வாய்ந்தவர், பாத்தீங்கன்னா ஒரு பொதுநல வழக்கு அதிகமா தொடுக்கக்கூடிய ஒரு மக்கள் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் ஐயா அவர்களை கதை சொல்லி இதழ், கீரா அவர்களின் கதை சொல்லி இதழ் பற்றி நினைவஞ்சலி செலுத்த அழைக்கிறோம். அன்புக்குரிய நண்பர், எங்கள் பக்கத்து கழுகுமலையைச் சேர்ந்த நாரம்பூநாதன் அவர்களே, பேராசிரியர் சௌந்தர மகாதேவன் அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் சங்கர் அவர்களே, சைமன் அவர்களே, இன்றைக்கு தீப நடராஜன் மறைந்து விட்டார். நாரம்பூநாதனும் அதை நினைவுபடுத்தினான். கடந்த 10 நாட்களில் கு அழகிரிசாமி அவருடைய துணைவியார் சீதாலட்சுமி அம்மையார், கீரா, தீப நடராஜன் 3 பேருமே இறந்து விட்டார்கள். சௌந்தரம் மகாதேவன் பேராசிரியர் குறிப்பிட்டது போல அவர் இம்மரில் சிகிச்சை பெற்று வந்தார். அன்புக்குரிய பே மகேந்திரன், ராஜாராம் ஐஏஎஸ் மூவரும் போய் பார்த்தோம். பார்க்கும்போது எவ்வளவோ ரணங்கள் வேதனையோடு படுத்திருந்தார். ஜிப்மர் மருத்துவமனையில் பிறப்பி இருந்தார். அவர் மகன் திவாகர் இருந்தார். பார்க்கும்போது நீங்கள் அதிகமாக பேச வேண்டாம், இதுதான் கடைசி இதழ் என்று எனக்கு தெரியாது, நேற்று தான் கதை சொல்லி இதழ் வந்தது அவர் என்று அவர் கையில் கொடுத்தேன். இந்த இதழில் உங்களை பற்றி எழுதியுள்ளேன், கைப்பட எழுதியுள்ளேன், இனி எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியவில்லை என்று ஒரு கருத்தை அந்த இடத்தில் சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி அது சொல்லும் போது ஒரு மாதிரி மனதில் வேதனையா, என்ன அப்படி பேசுறீங்கன்னு நான் சொன்னேன். அவர்கள் இல்லை இல்லை, நான் எழுதுறதுக்கு ரொம்ப எழுத வேண்டியிருந்தது, ரொம்ப சுருக்கமாக தான் என் கைப்பட எழுதுனா, இந்த கீரா பக்கங்களை உங்களை பற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது எப்படி பேசுறீங்களே நல்லா இல்லையேன்னு அவர் ரொம்ப வருத்தத்தோடு அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். பிறகு நான் விடைபெறும் போது அவர்கிட்ட பேசினேன், ஒரு ஒத்தாசை ஒரு உபகாரம் பண்ணன்மையினார். என்னங்க என்ன, கோகுலபுரம் கிராமம், கோகுலபுரம் மக்கள், இந்த 2 புத்தகங்களையும் நான் கையெழுத்து போட்டு கொடுக்கின்றேன், அதை ஹார்வார்டு பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் இருக்கின்ற தமிழ் இலக்கியத்தை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும், அது உங்கள் கடமை என்றார். நீங்க எல்லாம் உடம்பு சரியாகி வரட்டும், ஊருக்கு வீட்டுக்கு வாங்க பாண்டிச்சேரி, நான் வந்து வாங்கிக்கிறேன், இல்லை நான் தபாலே அனுப்புறேன், குரியர்லேயே அனுப்புறேன்னு சொல்லிட்டு வந்தார். சந்திக்கும்போது நான் சந்தித்தது கிட்டத்தட்ட ஒரு தேர்தலுக்கு முன்னாடி சந்திச்சேன்னு என் நினைவு, சட்டமன்ற தேர்தல். ஆனால் அந்த எனக்கு வந்து சேர்ந்தது அந்த புத்தக குறியை ரெண்டுமே வந்தது. அன்றைக்கு 10 மணிக்கு அவர் மறைவு செய்தி பிறப்பி என்கிட்ட சொன்னார். சரியாக அவர் செய்ய வேண்டிய வேலைகளை முடித்து விட்டு தான் நம்மிடமிருந்து விடைபெற்று விட்டார். இருப்பினும் இன்னும் 2 வருட காலம் இருந்தால் ஒரு சிறப்பாக அவருக்கான 100-ஆண்டு விழாவை நடத்திவிடலாம் என்று எங்களுக்கு ஆன கடமைகள் இருந்தன, அது தப்பி போய்விட்டதே என்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கின்றது. கீராவை பொறுத்தவரையில் எனக்கும் கீராவுக்கும் கிட்டத்தட்ட நன்றாக நினைவு இருக்கின்றது. எங்களுடைய பக்கத்து 72-70களிலிருந்து எனக்கு அவர் அறிமுகம், அதுக்கு முன்னாடி நன்றாக தெரியும். திருநெல்வேலியில் லூர்தநாதன் என்ற மாணவர் அடித்து, காவல்துறையினால் அடித்து, சென்சேவியர் கல்லூரி மாணவர்கள் அடித்து தாமிரவரணி நதிக்கரையில் தள்ளிவிட்டார்கள். அவர் சேலத்து பிகாப் ஸ்டூடெண்ட். அப்போது அந்த பிரச்சனை நடக்கும் போது ஒரு கடிதம் எனக்கு வந்தது, நான் உங்களை திருநெல்வேலி வர வாங்க, நான் தோமுசியை பார்க்க வர, நான் வானமாம்பளை பயிற்சி கல்லூரி முதல்வர், அந்த கிராமப்புற பாடல்களா சேகரமணி பண்ற அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் எனக்கு பார்க்க வரணும். அப்போ தீக்காசி சென்னையில் எடுத்தான், அவர் அவங்களை சந்திக்க வருவார். சந்திக்க வந்து ஒரு சில நேரங்கள்லாம் மரியா கேண்டியன் இருக்குது,
சென்சேவியர்ஸ் காலேஜ் பக்கத்துல, அங்க டீ சாப்பிடுவோம், பஸ்ல வந்து இருக்குவாரு. தபால்ல கரெக்டா 4 மணிக்கு வருவா, போஸ்ட் கார்டு வருவா, நான் 4 மணிக்கு அங்க வெயிட் பண்ணும் பேசிட்டு அவருடைய போயிட்டு அந்த ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்ல வந்து கோவில்பட்டிக்கு போற பஸ்கள் லயன் பஸ் ஏபிஆர்எம் இருக்கும், அவரை ஏற்றி விட்டுட்டு நான் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன். இப்படியான அவருடைய பழக்கம் வந்தது. அதற்கு பிறகு அரசியல் காலத்தில் நான் நெடுமாறனோட ஸ்தாபன காங்கிரஸில் இருந்தேன். அவருடைய கோபல்லபுரம் கிராமம் நூலாக வர வேண்டும், புத்தகமாக வர வேண்டும் என்ற நிலையில் அன்றைக்கு வாசகர் வட்டத்தைச் சேர்ந்த லட்சுமி கிருஷ்ணமூர்த்தி, இவங்க யாருன்னா காங்கிரஸ் தலைவர் காமராஜருக்கு ஆசானாக திகழ்ந்த சத்தியமூர்த்தியுடைய புதல்வி, அவங்க கிட்ட கொடுத்து அந்த வாசகர் வட்டத்துல இருந்த முத முதல்ல 74 நினைக்கிறேன், இதுக்கு இதுதான் அவரு நம்ம நாரமுநாதன் பேட்டியில புத்தகம் பேட்டியில கூட அந்த புத்தகத்தை போட்டிருக்காரு. இதுக்கு பதில நான் சொல்லணும், ஹீராவின் இறுதிகால ஆசைகள் என்ன, உயிலாவே அந்த பேட்டியை நாரமுநாதன் எடுத்துள்ளார் புத்தகம். அதுதான் இன்னைக்கு உயில், அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது நாரமுநாதன் எடுத்த பேட்டி புத்தகம் பேசுகிறது விரிவாக வந்துள்ளது. அதற்கு பிறகு விரிவான பேட்டி அவர் யாருக்கும் கொடுக்கல. அவர் இறுதி காலத்தில் அவர் விரும்பினது என்ன, அவர் சொன்னது என்ன, இன்றைக்கு அதுதான் அவர் உயில் இலக்கிய தளத்தில். அந்த வாய்ப்பு நாரமுநாதனுக்கு கிடைத்திருக்கு, சாதாரண விஷயம் இல்ல. தமிழ் இலக்கிய உலகத்தில் எத்தனையோ படைப்பாளிகளை உருவாக்கினவர், இறுதியாக அந்த பேட்டி அந்த வாய்ப்பு நாரமுநாதன் கிடைத்திருக்குது. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அவருக்கு ஒரு கிரெடிட். இது சாதாரண விஷயம், பாண்டிச்சேரி வந்து ஒரு கனமான பேட்டியை நாரமுநாதன் எடுத்து புத்தகம் பேசுகிறதுல நம்முடைய புத்தகம் பேசுகிறதுல வந்திருக்கு, சிறப்பான பேட்டி. அதை இந்த இடத்த சொல்லணும். இப்படியான என்னுடைய தொடர்புகள் அவரோடு தொடங்கின. அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அழகிரிசாமியோடு, என அவரை எதிர்த்தே நான் களத்தில் நின்றவர். ஒரு கட்டத்தில் அழகிரிசாமியும் நானும் சென்னையில் சந்திப்பது உண்டு, அவருடைய விடுதியிலேயே சில காலம் தங்கியுள்ளேன். எனக்கு சட்டக்கல்லூரியில் இடம் கிடைக்கிறது கூட அவர் உதவி செய்தார், அப்போது சட்டமன்ற உறுப்பினர். அவர் எஸ் எஸ் தியாகராஜன், அதே மாதிரி பாலமுருகன் ஓட்டுக்கு மேலே அந்த மேடியில் அந்த கோவில்பட்டியில் அந்த அலுவலகம் இருக்கும், சாத்தூர் ஸ்ரீ ஸ்டார், அதே மாதிரி எப்படியோ எவ்வளவோ இருக்கு அந்த வட்டாரத்தில் கம்யூனிஸ்ட் தலைவர், அத்தனையோட நல்ல சிநேகிதம், தோழமையோடு ஒரு கம்யூனிஸ்ட். அப்படிப்பட்ட நேரத்தில் அவரை திருநெல்வேலி சதி வழக்கு நல்லகனும் அதில் சேர்க்கப்பட்டார். அதோடு சேர்ந்து கோவில்பட்டி சதி வழக்கு இணைச்சி போடும்போது இவரையும் கீராவையும் கைது பண்ணி சிறையில் தள்ளன்னு ஒரு முயற்சி நடந்தது. இந்த விஷயம் ரசிகமணி டி கேசிக்கு கவனத்துக்கு வந்து, அன்னைக்கு பி எஸ் குமாரசாமி ராஜா ராஜபாளையத்தை சேர்ந்தவர், சென்னை ராஜதானியின் முதல்வர், உடனே கூப்பிட்டு ஏயா எடசோவல் நாக்கிற என்னையா பண்ணாரு பாவம், அவரை போய் என்னையா சதி வழக்கு விடுபட்டு அவர் நீக்கப்பட்டார். இப்படியான அவருடைய கடந்த கால கம்யூனிஸ்ட் வாழ்க்கை. பிறகு உங்களுக்கு தெரியும், 70-80களில் விவசாயிகள் போராட்டம், தமிழ்நாட்டில் 46 பேர் துப்பாக்கி சூடுக்கு இறந்தாங்க. அந்த போராட்டத்தில் 2 கம்யூனிஸ்டுகள், ஸ்தாபன காங்கிரஸ், அதே போல விவசாயிகள், அன்றைக்கு இருந்து சுதந்திர கட்சி கொஞ்சம் பேர் இருந்தாங்க, இவங்கெல்லாம் இணைஞ்சி போராட்டம் நடத்தி அவர் பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கெல்லாம் அடைக்கப்பட்டார். அந்த மத்திய சிறை நானும் இருந்தேன். விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு முன்னெடுக்கும் போது தன்னுடைய எழுத்துக்கள்லையா சொல்லியிருக்கிறார், விவசாயிகளுடைய பாடுகளையும் சொல்லியிருக்கார் நாரமுநாதன் விளக்கமாக சொன்னார். அது விஷயமா இப்படியான விவசாயிகள் போராளியாகவும் விவசாய போராட்ட களத்தில் நின்றவர், ஒரு கம்யூனிஸ்டாகவும் விவசாய போராட்ட களத்தில் இருந்தவர். அதே போல் இசைவாணர், நாரமுநாதன் சொன்னார்ல இசைவாணர், பேராசிரியர் சௌந்தரன் மகாதேவன் கூட சொன்னார், விளாத்திக்குளம் சாமிகள், ராஜரத்ன பிள்ளை, அது மாதிரி குருமலை பொன்னுசாமி, இவர்கள்லாம் அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அதே போல இசையில் ஏதாவது புதுசா ஒரு கேசட், அப்போல்லாம் ரிப்பன் மாதிரி கேசட் வரும், கேட்டால் எனக்கு கடிதம் எழுதுவார், நான் வாங்கி அனுப்புவேன். அப்போ டேப் ரெக்கார்டு இந்த மாதிரிலாம் சிடி கிடையாது, அப்போ எடசவில் இருந்த காலம், நான் சென்னையிலேருந்து வாங்கிட்டு போவே இல்லை, அப்போலாம் குரியர் கிடையாது, அது பார்சலில் போட்டு எப்படியோ அனுப்புறதுமா அனுப்புவேன். அது மாதிரி இசையில் அவர் எந்த புதுசாக வந்துருந்தாலும் உடனே வாங்கி அதை கேட்கணும்னு ஆசைப்படுவார். ஒரு இசைத்தளத்திலும் தன்னுடைய பணியை செய்தவர், எழுத்து தளத்தில் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பன்முகத்தோடு இருந்தவர் அப்படிப்பட்டவர். மால்குடி டேஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த கரிசல் வட்டாரம், கரிசல் வட்டாரம்,
கரிசல் வட்டாரம் என்பது வடக்கே மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி குமரப்பா இருந்தாரே காந்தி நிகோதன் ஆசிரமம் அந்த திருமங்கலத்து அங்கே துவங்கி சிறுவிலுத்தூர் வந்து சிறுவிலுத்தூர்லேருந்து ராஜபாளையம் வந்து ராஜபாளையத்து கரிவலவந்தநல்லூர் கரிவலவந்தநல்லூர் திருவேங்கடம் தாலுகா கழுகுமலை வழியாக அப்படியே தென் நோக்கி சென்று கங்கை குண்டான் வரை செல்கின்றது. அங்கே கங்கை குண்டானிலிருந்து கிழக்காம அப்படியே தூத்துக்குடி நோக்கி ஓட்டப்பிடாரம் தூத்துக்குடி எல்லை அதாவது வடக்கு பகுதி விளாத்திகுளம் விளாத்திகுளத்து வழியாக அப்படியே அருப்புக்கோட்டை வழியாக திருமங்கத்தில் சேர்ந்ததுதான் கரிசன்மண் பகுதி. அவர் கரிசன்மண் அடையாளமும் அவருக்கு உண்டு, ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டத்தின் அடையாளமும் அவருக்கு உண்டு. இந்த ரெண்டும் அன்றைக்கு ஒன்றுபட்ட மாவட்டம் நெல்லை மாவட்டத்தை பற்றி ரொம்ப எழுதியிருக்கிறார். தாம்பரவர்ணி பற்றி எழுதியிருக்கிறார், தாம்பரவர்ணி தீராவாசத்தை எழுதியிருக்கார். எங்க மாதிரி கந்தக பூமியான கரிசல் காட்டுடைய பாடுகளையும் எழுதியிருக்கிறார். நான் அவரை வச்சுதான் அன்னைக்கு எப்படி அந்த கதவுல வந்து ஜப்தி பண்ணாங்களோ அந்த தாக்கம் தான் 1975 அப்பவே பொதுநல வழக்கு நான் கொடுத்தேன் சென்னை உயர் நீதிமன்றத்தில். 45 இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 ஆண்டு ஆயிப்போச்சு. நான் நல்லா நினைவிருக்கு, எமர்ஜென்சி பீரியடு மக்காச்சோளம் அங்கே வருது கழுகுமலை வட்டாரம் நரபுநாதங்களா தீப்பெட்டி தான் நீ தொழில் வேற தொழிலே கிடையாது விவசாயம் போயிட்டு போச்சு. அப்போ நான் நெடுமாறனோடு காங்கிரஸில் இருந்தேன், காங்கிரஸ் இருந்தேன். அப்போ மோகன்லால் சுகாடியா ஆளுநர் தமிழக கவர்னராக இருந்தார், ராஜஸ்தான் முதலமைச்சர் நீண்ட காலம் ராஜஸ்தான்ல, அவர் ராஜஸ்தான்ல வந்து காமராஜர் மாதிரி ஒரு பேர் பெற்றவர். அவர் எனக்கு நெருக்கமா இருந்தார். அவரோட நெல்லை மாவட்டத்தில் அன்னைக்கு கலெக்டர் நாராயணன் இருந்தார். இந்த பகுதிக்கெல்லாம் வரணும்னு சொல்லும்போது நான் வாரேன் அவங்க மாவட்டத்திலிருந்து குற்றாலம் போகும்போது அப்படி கழுகுமலை அப்படி தெற்கா கோவில்பட்டிலிருந்து எடசவல் அப்படியே போயிட்டு இங்கே போனோம். எங்கே நம்ம சாயமலை கழுகுமலை அப்படியே வந்து குருவிகுளம் என்னுடைய ஊர் குறிஞ்சாக்குளம் திருவேங்கட வழியா அப்படியே போய் சக்கரங்கோவில் வழியா போனோம். அப்போ அந்த சூழல்ல கீரா வந்து அவரை சந்திச்சார். யார மோகன்லால் சுகாடியா வாரம் அன்னோடு சந்திச்சு என்னையா அவருக்கு தமிழ சொன்ன ஆங்கில சொன்ன நல்லா ரசித்தார் யாரு அன்றைய கவர்னர். அப்படியான சூழ்நிலை தான் நான் வந்து சென்னைக்கு வந்து எங்க வட்டாரம் மலையை நம்பி நாங்கள் விவசாயம் பண்றோம். அங்க இருக்க சம்சாரிகள் விவசாயிகள் பாடுகள் பெருசு. இன்றைக்கு என்னன்னா ரெவன்யூ அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் அவசர நிலை காலத்தில் எங்கள் வீட்டில் உள்ள பண்டு பத்திரங்கள் சைக்கிள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போடுறாங்க. ஏற்கனவே எங்க படைப்பாளி இப்படி கதவை பற்றி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரிட் மனு போட்டேன். அந்த ரிட் மனு விசாரித்து போயிட்டு விவசாயிகள் மீது ஜப்தி நடவடிக்கை கூடாது, கடன் நிவாரண சட்டம் வேண்டும் என்று ஒரு உத்தரவு சென்னை உயர் நீதிமன்றத்தில் அப்பவே பொதுநல வழக்கில் நான் ஒரு உத்தரவை பெற்று அந்த உத்தரவு தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு அதுக்கு பிறகு தேர்தல் வந்து எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் வெற்றி பெற்றவுடன் அந்த கோரிக்கை வைக்கப்பட்டு அழகிரிசாமி கூட அதை பேசினார் சட்டமன்றத்தில். பிறகு கடன் நிவாரண சட்டம் வர்றதுக்கு அழகிரிசாமி முக்கியமான ஆள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அழகிரிசாமி முக்கியமான ஆள். அவரு பேசி பிறகு அந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அது கீரா தான் முன்னெடுப்பு. அதே போல ஒரு முறை பிரபாகரன் எனக்கு நெருக்கமான நண்பர், என்னுடைய சகா, என்னை அண்ணன் தான் கூப்பிடுவார், வேலுப்பிள்ளை பிரபாகர் விடுதலை புலி இயக்க தலைவர் என்னோடு தங்கியிருந்தார். பாண்டிபஜார் சம்பவம் நடந்த பிறகுதான் அவர் வெளி உலகத்துக்கு தெரிகின்றார். அதற்கு முன்னாடி அமிர்தலிங்கம் செல்வநாயகம் தான் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வைகோலாம் வந்திருக்காரு, வைகோக்கெல்லாம் நான் அறிமுகப்படுத்திருக்கேன். நெடுமாறன் உடமை பித்தன் எனக்கு மட்டும் ஆரம்பிக்கிறது தெரியும். பாண்டிபஜார் சம்பவம் முடிஞ்சவுடனே அவர் பிரபாகரன் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தது. பிற கொஞ்ச நாள் கண்டிஷன் பேர்ல மதுரையில் இருந்தார். அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, அவரை ஒப்படைக்கல. இலங்கை சர்க்கார் ஜெயவர்தனா கேட்டும் ஒப்படைக்கல. ஒப்படைக்காத இடத்துல இந்திரா அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆயுத பயிற்சி கொடுக்கலாம், அவங்களுக்கு இங்க பயிற்சி கொடுத்து அங்க போய் எப்படி வங்கதேசம் நாம் பெற்றுத்தரணுமோ இவ்வளவு தமிழர்களுக்கு அங்க ஒரு ஈழம் பெற்றுத்தருவோம் என்றுதான் இந்திரா காந்தி அடிப்படையில் நினைத்தார். அந்த வேளையில் நாங்கள் சிங்கப்பட்டி ஜமீனை பார்க்க அந்த சொரிமுத்து ஐயனார் கோவில் மலைக்கு மேலே பாபநாசத்து மேலே சேர்வலாறு பக்கத்தில் அங்கே பயிற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்தோம். மதுரையிலிருந்து காரில் பயணம் செய்தோம். கோவில்பட்டியில் மதிய உணவு சாப்பிட்டு விட்டு இருந்த நண்பர் வீட்டு சாப்பிட்டு விட்டு இதான் எடசவன் வீரு கீரா ஊருன. அதுல என்னன்னா அவர் பாண்டிபிச்சார் சமூகத்துல கைதியாகி உள்ள இருக்கிறார். எங்க மத்திய சிறையில் அவர் படிக்கணும்னு புத்தகங்கள் கேட்கிறார்.
புத்தகம் கேட்கும் போது நான் கோபல்ல கிராம புத்தகத்தை கூட வாசகர் வட்ட புத்தகத்தை நான் போய் கொடுக்குறேன். படிச்சுட்டு அண்ணே இது கதையும் இல்லை ஒரு கற்ற மாதிரி இருக்குது, ஃபிக்சனா நான் ஃபிக்சனா, எங்களுடைய போராளிகள் குணமா இல்ல, விவசாயிகள் இருக்காங்க அற்புதமா கொண்டு வந்திருக்க கதாநாயகில் கதாநாயகில காதல் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு அற்புதமான அந்த நடை நல்லா இருக்கேன்ன, அது யாருன்னாரு எங்க ஊர் பக்கத்து ஊருக்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அற்புதமான படைப்பாளை கிராமத்துலேருந்து எழுதுறாங்க, எப்படி தகலி சிவசங்கர பிள்ளை காண்டேகர் எழுதுறாங்களோ அது மாதிரி நீங்க ஒரு எழுதுறாருக்கு, வீட்டுல கதி கயிற்றுக்கட்டுல எழுதுறாரு, நீங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆளுமைன்னு சொன்னேன். சரி நாங்க போகும்போது பார்ப்போம், அப்படி போகும்போது தான் கீரா ஊருன்னு நான் சொல்றேன். அண்ணே பார்த்துட்டு போகணும்னு ஒரு 4 மணிக்கு போறோம், போற உடனே அவருக்கு அப்போ போன் கிடையாது, திடீர்னு போன் இருந்தார். அந்த வீட்டுக்குள்ள போனா இந்த பக்கம் சமயப்பற ஒரு மாடு கட்டுறதுக்கு ஒரு ஓட்டு கட்டடம் இருக்கும், அது வீட்டுக்குள்ள போனான்னா அவர் ஒரு துணி தச்ச ஒரு மர நாற்காய் உட்காந்து அவர் போட்ட பழைய கருப்பு வெள்ள போட்ட ஒண்ணு இருக்கும், போத்த உடனே பேசுறாரு. பிறகு எங்க நான் போன உடனே கணபதி அம்மா அங்க ஏதோ பலகாரம் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க, பண்ணிட்டு வந்து அற்புதமான நன்றி கீராவை பிரபாகரன் பார்த்தேன், உலக தமிழருடைய அடையாளமா இந்த பிரபாகரன் உங்க இது சிறப்பா இருக்குங்க ஐயா, நீங்க எது வரைக்கும் படிச்சீங்க எல்லாம் கேட்டார். எல்லாம் சொன்ன உடனே அரிசிட்டார் யாரு பிரபாகரன் போன உடனே. பிறகு அப்ப கண்ணிமைங்கிற தலைப்பு நினைக்கிறேன் ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க, அவர் புத்தகம் முதல்ல வந்த புத்தகமோ அது இதுக்கு பிறகு யாரு கோபலபுரம் அந்த புத்தகத்துல என்ன எழுதி கொடுத்தாருன்னா, உங்க பேரு எப்படி பிரபாகரன் எழுதிக்கணும் இல்லையா, என் பேர் கரிகாலன், அதுல எழுதுனது என்ன வாசகம் எழுதி கொடுத்தா தெரியுமா, சோழ நாட்டு கரிகாலன் தமிழ்நாட்டில் வெற்றியை ஈட்டியவன், ஈழ நாட்டு கரிகாலன் ஈழத்தில் வெற்றியை நாட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன், கீரா கி ராஜநாராயன் கைத்துக்கிட்டான் போயிட்டு இடசவன் தேதி போட்டு கொடுத்தேன். இது பலருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது இந்த இடத்துல நினைவுபடுத்தணும். இப்படியான நிலையில் அவர் பெரிய எதை சொல்ல ஏதாச்சும் அதுவே திருநெல்வேலிக்கு வந்தா அதை சொல்ல, இப்ப திருநெல்வேலி மையப்படுத்தி தோமுசி ரங்கநாதனை பார்ப்பார், அவரோட பல விஷயங்கள் பேசுவார். தீகாசிக்கு அவருக்கு பல சர்ச்சைகள் நடந்தது, அந்த பஞ்சாயத்து எட்டி வாட மாமலையிட்ட வரும் நான் வாட மாமலை ஏயா இவர் இந்த சிவசங்கர் நீர் நான் எழுத கதையை நீ தப்புன்னு நீர் என்னையா சொல்றது, பஞ்சாயத்து வைப்பையா அம்பாரு யார் கீரா யார் தீகாசிக்கிட்ட வச்சுக்கிடுமையா, அவரு ஓர்மையா வாயிருந்தா சொல்லுவாங்க. பிறந்த பஞ்சாயத்து எட்டி வாட மாமலையிட்ட போகும் தாமரில் கதையில தான் அந்த கதையை தப்புங்கிறாரு, என்ன அர்த்தம் அம்பாரு யார் கீரா, ஓ அந்த கதையை சரியில்லையா நீர் எழுதுறது வேற விதமா இருக்கு, நான் அப்படித்தான் சொல்லுவேன். ரெண்டு பேருடைய பஞ்சாயத்து நான் வான மாமலையிட்ட வரும் என்டி வான மாமலையிட்ட வரும், பிறகு அந்த அந்த நேரத்தில் அது சுவரசியமா போகும், சண்டைகள் இருக்கும் சுவரசியமா போகும், இதெல்லாம் நடந்த கதைகள். அப்ப தோமுசி ரகுமான பாப்பாரு, பிறகு சந்திரவிலாஸ் ஹோட்டல போய் சாப்பிடுவோம் மத்தியானம் சாப்பிட அங்க நல்லா இருக்கும் பாரு, ஒரு மதியத்துல டிஃபன் அங்க சாப்பிடுவாரு நம்ம. அப்போ வந்து அந்த ஏத்தாப்புல இப்போ நியாஸ் தாஜ் ஹோட்டலுக்கு போனா நியாசா அப்ப நினைக்க நியாஸ் ஹோட்டல் நினைக்கிறேன், பிரியாணி அற்புதமா அப்போ டேஸ்டா இருக்கும், சங்கரகோல் பிரியாணி மாதிரி டேஸ்டா இருக்கும், அங்க சாப்பிட்டு ஒரு டீ அந்த டீயை சாப்பிட்டா தான் அவருக்கு திருப்தியா இருக்கும். அது மாதிரி அந்த காலத்துல அவருக்கு டயபெட்டிக் வந்துருச்சு கிட்டத்தட்ட, அந்த அவருக்கு வந்து மதனப்பள்ளி ஆசாரி பள்ளத்துலாம் போட்டு அந்த காச நோயில அது பிறகு சக்கரை நோயும் 40-45 வருஷத்துக்கு வந்து அப்படி அந்த அல்வா சாப்பிடுவாரு, கொஞ்சம் சாப்பிட்டு தப்பு இல்லை நான் சாப்பிட்டு அந்த மிக்சரை அப்படி சாப்பிட்டுட்டு தீக்காசி வீட்டுக்கு போவோம். அவர் எப்போ வந்திருந்தான், அப்போ சென்னையில் இருந்தார் பார்த்துக்குவோம். அப்போ அவரால் அவரை விரும்பினவங்க தான் இப்போ வண்ணதாசன் வண்ண நிலவன் வண்ண நிலவன் ஒரு எதிர்வினை செஞ்சிருக்காரு, அது என்ன காரணம் அதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இப்படியான அங்கே ஒரு தரப்பான ஒரு இளைஞர்களை உருவாக்குனாரு. அதுவே கோவில்பட்டி வட்ட அர்த்தம் இப்போ நாரமுநாதன் இருக்காரு, மாரிஸ் இருக்காரு, எஸ் ராமகிருஷ்ணன் இருக்காரு, அதே போல நம்ம தேவதர் உதயசங்கர் இருக்காரு, சோ தர்மன் இருக்காரு, இவங்களை எல்லாம் அங்க உருவாக்குறாரு கோவில்பட்டி வட்டத்தில் எல்லா வட்டாரத்தும். அதே மாதிரி முகமை மாவட்டம் அன்றைக்கு விருதுநகர் மாவட்டம் இன்றைக்கு இருக்குது, அந்த மாவட்டத்திலையும் வீரவேலுசாமி அழகிரிசாமி மேலாண்மை பொன்னுசாமி மூணு பக்கத்திலையும் நெல்லை நகரம் ஆனால் ஏதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஆனால் ஏதாவது எஸ் எஸ் போத்தையா என்று அவருடைய களம் விசாலமான களம். இன்னும் சொல்ல போனா மதுரைக்கு தெற்கே இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவருக்கு பரவுவார் அவருடைய களப்பணிகள் இலக்கிய களப்பணிகள். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிராமத்துல இருந்து பண்ணாரு, இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண யாராலும் செஞ்சிட முடியாது. ஒரு
ஒரு சாமானியன் அர்த்தத்தை இவ்வளவு வென்றிருக்கார். சாதாரண ஒரு அரசியல் கட்சியில் இருந்தவரே விவசாயிகளுக்காக போர் கொடுத்தாரு. அதே மாதிரி இலக்கிய தரத்தில் இத்தனை பேரும் உருவாக்குறாரு. கரிசல் காட்டு வட்டார சொல்லுகிற பேராசிரியர் சொன்னாரே சௌந்தர மகாதேவன், யாராவது உருவாக்க முடியுமா? அவரே சொன்னார் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டிய பணி அவர் செஞ்சாரே. ஆனா அதே நேரத்தில் நாங்க வந்து அந்த மதுரை காலேஜ் ஹோட்டல் அந்த பணி விழா நடத்தும் போது அந்த கட்டத்தில் அந்த அதுவும் கரிசல் காட்டு கதை கதையாசி கதைகள்னு ஒரு தொகுப்பு கொண்டு வந்தார் மீரா. அதுல மேப்பே போட்டார், கரிசல் மண் கரிசல் சீமை எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பே போட்டு அந்த வரைபடத்தை போட்டு அதுல உள்ள அத்தனை எழுத்தாளர்களையும் சேகரம் பண்ணி ஒரு புத்தகமா. இந்த மாதிரி குறியர் கிடையாது, டெலிபோன் கிடையாது, அவங்களை தொடர்பு கொண்டு தபால தான் தொடர்பு கொள்ளணும். கிட்டத்தட்ட 50 பேரை தொடர்பு கொள்ளணும், தபால தொடர்பு கொண்டு அதை வாங்கி கதையை வாங்கி அவங்க குறிப்பிட்ட காலத்துல கொடுக்கணும், கொடுத்து அதை பிரதி எடுக்கணும், பிரதி எடுத்து சிவகங்கை மீராவுக்கு அனுப்பணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு அதே மாதிரி வட்டார சொல்ல அகராதி தயார் பண்ண சாதாரண வேலை இல்லை. நீங்க பேனா நிப்பு போச்சு, அப்பெல்லாம் பால் பாயிண்ட் பண்ண கிடையாது, நிப்பு போச்சுனா கூட கோவில் பிட்ட வந்து நிப்பு போட்டு போகும். பேப்பர் வாங்கினா அங்க வந்து வாங்கணும், ஒரு உயர் நோட் வாங்கினா கோவில் பிட்டு வரணும். அப்ப அவர் வரும்போது அதை ஒண்ணு என்கிட்ட சொன்னார், 89 சட்டமன்ற தேர்தல் நின்று தோத்த பிறகு திமுக ஆட்சி வந்தது, எடுசவளுக்கு இங்க ஒரு ஸ்டேஜ் போடுங்க, திருநெல்வேலியில இருந்து கோவில் பிட்டி வர்ற வண்டிகள் பேருந்துகள் பஸ்கள் லைன் பஸ்ஸோ ஏவிஆரமோ வேற பஸ்ஸுகளோ அங்கே நிக்க மாட்டேங்குது, அதுபோல் கேடிசி பஸ்ஸோ நிக்க மாட்டேங்க, ஒரு ஸ்டேஜ் எங்களுக்கு வேணும் அன்னு சொல்லி அன்னைக்கு கண்ணப்பன் மு கண்ணப்பன் போக்குவரத்து அமைச்சர் எங்களுடைய தலைவர் கலைஞர் முதலமைச்சர் அவர்கிட்ட சொல்லி உத்தரவு போட்ட நேரம் தான் கிட்டத்தட்ட ஜனவரி பொங்கலை ஒட்டி உத்தரவு போட்டாச்சு. ஜனவரி 31 ஆட்சி கலைக்கப்பட்டது, அந்த அது நிறைவேறவே இல்லைன்னு பல தடவை அவர் எழுதியிருக்கிறார். கரிசக்காட்டு கடிதாசிலும் எழுதியிருக்காரு, அது அதுக்கப்புறம்தான் அது நடந்தது. கரிசக்காட்டு கடிதாசிலும் இந்த ஸ்டேஜை பற்றி எழுதியிருக்கிறார். இப்படியான பல விஷயங்களை நுணுக்கமா அதை கவனிப்பார், என்னென்ன பிரச்சனைகள் எங்கெங்க என்னென்ன பிரச்சனைகள் நுணுக்கமா கவனிப்பார். அவருக்கு எல்லாமே ஒரு கோவில் பெட்டிக்கு போறாருன்னா ஒரு பக்கம்தான் தயாரிப்போட ஒரு பையில தயாரிப்போட மத்தியானம் டிஃபன் என்னமோ அதை எடுத்துக்கிட்டு வருவோம், கரண்டி ஒரு அது சாப்பிட்றதுக்கு நீட்டாக ஒரு கரண்டி ஒரு துண்டு சின்ன துண்டு பைக்குள்ள போட்டுக்குவாரு, கொடை இருக்கும் கையில, வெயில் அடிச்சாலும் தான் மழை இந்த தயாரோட போவார். இன்னைக்கு அவர் எழுத்து பாருங்க, அன்னைக்கு நான் அன்று பச்சி ஒரு நரமூனாதன் சொன்னாரே அந்த இதில் எவ்வளவு தெளிவா இந்த வயசுல யாரும் எழுத முடியுமா, அந்த கொட்ட அவ்வளவு ஒரு எழுத்துக்கள் குண்டு குண்டா எழுத முடியுமா? நானே இவர்கிட்ட நரமூனாதன் சொன்னார் அன்று பச்சி பைரன் பற்றி ஏன்னு பைரன் பற்றி கேட்டார், பைரன் எனக்கு தெரியாத இது எழுத போறேன் பைரன் பற்றி குறிப்பிடுவானாரு, இங்கிலீஷ் புக் அனுப்பட்டுமா தமிழ் புக் ஒண்ணுமே இல்லையே என்ன, இல்லை அதை பற்றி குறிப்பிடுதே டைப் பண்ணி அனுப்புங்க ஒன்று தேவைப்படுதுன்னு, அது தேவைப்பட்டு என்னன்னு எனக்கு தெரியாது, நான் பிறகு பைரனை பற்றியான குறிப்புகள் அனுப்புறேன். இந்த இது இருக்காங்களே அவர் ஒரு கடித வடிவில் சர்க்குலேட் பண்ணாங்களே அது பைரன் செஞ்சது, அதையும் அதை குறிப்பிட்ட. அதே போல முதல் நாவல் ஐரோப்பாவில் வந்தது யாருன்னா டான் குக்ஷாட்னு செர்வன்ட் எழுதின நாவல், அது எப்போ எழுதினாங்க எப்போ வந்தது என்னதுன்னு அதை பற்றியான குறிப்பும் கேட்டேன். அது வந்து ஒரு 10 வருஷத்து படி கேட்டேன், அதையும் தயார் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்படியான எல்லா விஷயங்களையும் எடசபில் இருந்தால் இருந்தான் புதுவையில் இருந்தால் இருந்தான் எங்கிருந்தாலும் அதை வந்து தெளிவாக தெரிந்து கொண்டுதான் எதையும் எழுதுவான். கோபல்லபுரம் மக்கள் அன்னைக்கு சுதந்திரம் பெறோம், நாடு விடுதலை பெற போகுது, ஜாக் கொடி இறக்கி தேசிய கொடி பறக்க போகுது, அப்போ அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் என்ன என்று விரிவாக எங்கிட்ட கேட்டார் எழுதும் போது. நான் அவ்வளவு அன்னைக்கெல்லாம் கூகுள்லாம் கிடையாது, பிறகு பழைய ஹிந்து ஆர்ச்சிவ்ஸில் போய் பார்த்து நம்ம ஹிந்து ஆங்கில பார்த்து அதில் எடுத்து அதில் தமிழ்படுத்தி ஒரு 20 பக்கத்துக்கு நோட் மாதிரி அன்றைக்கு சுதந்திரம் எப்படி மலர்ந்தது என்னென்ன நடந்தது ரேடியோவில் ஆல் இண்டியா ரேடியோவில் எப்படி எல்லாம் பேசினாங்க நேரு என்ன பேசினாரு தமிழ்நாட்டில் இங்கே என்ன தமிழகத்தில் என்ன நடந்தது அங்கிறதெல்லாம் எடுத்து அவர் குறிப்பிடுத்து எழுதினார். அது கோபல்லபுரம் மக்கள்ல அதை பற்றிலாம் ரொம்ப எழுதியிருக்கார். கோபல்லபுரம் எப்படி ஆந்திராவிலேருந்து அங்குள்ள தெலுங்கு பேசுகிற மக்கள் இங்கே வந்தார்களோ ரெண்டு விதமா வந்தாங்க, ஒரு விதம் விஸ்வநாத நாயக்கர் பாண்டிய மன்னரை பாதுகாக்க ஒரு படை வந்தது, அது விஸ்வநாத நாயக்கர் அது கௌரவமா வந்தது. ரெண்டாவது தடவை அங்கே வந்து சுல்தான் மன்னர்கள் படையெடுப்பினால் பாதிக்கப்பட்டு தென் திசை நோக்கி ஓடி வந்தார்கள். முதல்ல சென்னிமலை பக்கத்தில் ஈரோடு பக்கத்தில் வந்து அங்கிருந்து பிரிந்து பிரிந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்றார்கள், அதுதான் கோபல்லபுரம் கிராமம். பிறகு அதற்கு பிறகு நீச்சிதான் அந்தமான் நாயக்கர். இந்த மூணுமே ஒரு வட்டாரம்
ஒரு குழுவை சார்ந்த ஒரு சமூகவியல். புதினம் என்று சொல்லலாம், வாழ்க்கை முறைகள், வரலாறு என்று பல விதத்தில் அதை சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் நெல்லை மண்ணுக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கே சொந்தமானவர். குறிப்பாக பல எழுத்தாளரை உருவாக்கியவர், ஒரு பிதாமகனாக இருந்தார். தன்னுடைய நண்பர் கு அழகிரிசாமி சில காலம் அங்கே இருந்துவிட்டு சென்னைக்கு வந்தாலும் கூட அவரும் கரிசல் மண்ணை நேசித்தவர். இன்னைக்கு பார்த்தா நீங்கள் இப்போ நாரமுனாத சார் சொன்னார், இத்தனை பேர் நம்ம வந்து நம்ம மாவட்டத்தில் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்குமே, இல்லை சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு சாகித்ய அகாடமி அந்த விருது வாங்கணும்னா எவ்வளவு சிரமப்படணும், பரிந்துரை பண்ணணும், என்னெல்லாம் அதில் அரசியல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அறிவிப்புக்கு முன்னாடி பத்தாண்டுகளாக அதை பற்றியான விமர்சனங்கள் கடுமையாக வருது. எத்தனை பேர், எத்தனை பேர், மீப்பா சோமு, ராபி சேதுப்பிள்ளை, பிஸ்ரீ, தீக்காசி, எத்தனை பேர், ஆமா எத்தனை பேர், இதெல்லாம் நெல்லை மாவட்டத்தினுடைய அருட்கூடை. தாமிரபரணி தண்ணீர் எப்படி அல்வாவுக்கு எப்படி தாமிரபரணி தண்ணீர் தான் ஈர்த்துக் கொள்கிறதோ அதே போல நான் இன்றைக்கும் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டி நான் இங்க சென்னையில வெளுக்க மாட்டேன், தாமிரபரணி தண்ணீர் தான் வெளுத்தா நான் போடுவேன். அது அதை கெட்டா வேற கெட்டியே போட முடியாது. இது கீராவை சொல்வார், எங்க வெளுக்குறீங்க, அங்க திருநெல்வேலி திறப்ப சரசுராஜ் மேல இருக்காரு அவர் வெளுத்து தருவாரு, நான் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் ஆக்கிதான் வெளுக்கிறாரு, நல்லா இருக்க வெளுப்பு நல்லா இருக்கு, அதான் திருநெல்வேலி தாமிரபரணி தண்ணி அதுக்குன்னு ஒரு சுகம் இருக்கியா. அதனால வெள்ளை மண்ணுங்கிறது வைப்ரேட்டிவ் சாயில், ஸ்டிக்கர் சொல்வாரு, தட்ஸ் எ வைப்ரேட்டிங் சாயில் அம்பார், ஸ்டிக்கர்ஸ் அவர் சாயில் இஸ் வைப்ரேட்டிங் சாயில் அம்பார். அதனால எத்தனை ஆட்கள் நம்ம நெல்லை மண் சாதாரண மண் அல்லவா. நீங்க தவறான இருக்க தமிழ், ஒன்றுபட்ட தமிழகம் தான், வடக்கே நடுநாடு இருக்கின்றது, கொங்கு நாடு இருக்கின்றது, சோழ நாடு இருக்கின்றது, டெல்டா பிரதேசம் இருக்கின்றது மறுக்கவில்லை, தெற்கே நாஞ்சில் நாடு இருக்கின்றது மறுக்கவில்லை, நமக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது. எப்படிப்பட்ட படைப்பாளிகள், எப்படிப்பட்ட இலக்கிய விமர்சகர்கள், எப்படிப்பட்ட இப்போ நாரமுனாதன் எழுத்துலாம் இன்னைக்குள்ள சமகால எழுத்துக்களை பார்க்கும்போது, கோணங்கியும் நாரமுனாதன் எழுத்துக்கள்லாம் பார்க்கும்போது அது எவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. அதே போல தமிழ்ச்செல்வன் என்ன எழுத்துக்கள், எழுத்துக்கள் எதிர்க்க இன்னைக்கு அதை பேசணும் நாளைக்கு பேசுவாங்க. அன்னைக்கு பாரதியை மதிக்கல, மகாகவி பாரதி எவ்வளவு தொலைநோக்கோட பாடினாரு, எவ்வளவு நம்ம மண் தானே, எவ்வளவு தொழிலோக்கோடு பாடினாரு. அன்னைக்கு அவரு அடக்கம் எத்தனை பேர் போனாங்க, யார் மண்ணு, கீரா வந்து இப்போ வந்து பாண்டிச்சேரிக்கு விட்டார், அது வரைக்கும் யாரும் கட்டுக்கிடலையே. இன்னைக்கு அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய MKS அவர்கள், நாங்கெல்லாம் சொல்லி நாங்கெல்லாம் ஏற்பாடு தங்கந்தன் அரசு தனிமொழி இப்படி எல்லாரும் பேசி, அதே போல நடிகர் சிவகுமார் அண்ணன் சிவகுமார் போன்றவர்கள்லாம் அரசாங்கத்துக்கு இப்படி பலர் பேசி, அதே மாதிரி நல்லகண்ணு வைகோ போன்றவர்கள்லாம் பேசி ஒரு அடக்கம் நல்லடக்கம் செய்ய வேண்டும், அரசு மரியாதையோடு செய்ய வேண்டும், அவருக்கான சிலையை அங்கே கோவில்பட்டி நகரத்தில் நிறுவ வேண்டும் என்றெல்லாம் சொன்னதை இன்னைக்கு பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டாங்க, பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டாங்க. பாண்டிச்சேரியில் பிரபஞ்சனுக்கு பண்ணாப்புல தமிழ்நாட்டில் கீராவுக்கு முதலோட பண்ணியிருக்கிறாங்க, கண்ணதாசனுக்கு பண்ணாங்க, MGR கலந்து அது அரசு மரியாதை இல்லை, கூட போய் அங்கே கிருஷ்ணாம்பேட்டை இருந்தாங்க அவ்வளோதான், ஒழிய யாரும் பண்ணல. இன்னைக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, நான் ஏற்றுக்கிறேன், சீனாவுக்கு அதிகபட்சம் இது பண்ணியிருக்க வேண்டியது இல்லைன்னு யாரோ ஒரு விமர்சனம் ஒருத்தர் சொல்றாரு, தெரியும் அவர் கீராவை விரும்பினவர் தான் ஒரு காலத்தில், இவரே அவர் எழுதுல வர்ணதாசன் என்ன இருக்கார், ராஜநாராயணன் என்னன்னு அவர் 60 மணி விழாவில் கீரா வெளியிட்டாலே கட்ட தோப்புல அவ்வளோ அற்புதமாக அவர் எழுதியிருக்கிறார் யார், வர்ணதாசன். அதே இப்ப தப்பா பேசுறா என்ன வந்து இருக்கு, எவ்வளவு முரணா இருக்கு, எவ்வளவு முரணா இருக்கு, நீ தானே இந்த கட்டை எழுதுன, நீங்க தானே எழுதுனீங்க, எவ்வளவு சீராட்டி பாராட்டி எழுதுனீங்க ராஜநாராயணன், நீக்க அந்த கட்டையில் இருக்க எழுத்து முடியல, இப்ப என்ன உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு, இறந்துட்டாரு. அவர் வந்து ஒரு சாதாரண மனிதரா, ஒரு பிரசிடன்ஸ் கல்லூரியில் படித்த ஒரு எழுத்தாளராக, ஆங்கிலம் கற்றவரா, ஹாமில்ட் ஷேக்ஸ்பியரை படித்தவரா, ஆங்கில கவிகளை வேட்ஸ்வர்த்தை படித்தவரா, இல்லை தமிழில் தமிழ் இலக்கு சங்ககால இலக்கியங்களை படித்தவரா, எவ்வளவு ஒரு அவருக்கு கிடைச்ச ஒரு இதை அவர் பண்ணி கொடுத்துருக்காரு, நிறைவாக பண்ணி கொடுத்தாரு தமிழ் உலகம் இன்னைக்கு வரைக்கும் அவர் இலக்கியத்தை அவர் படிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் இன்னொன்று சொல்கிறாங்க, தனித்தமிழ் வேணும், நாங்கள் மறுக்கலை, தனித்தமிழ் வேணும். அவர் என்ன சொல்ல, தனித்தமிழ் இருக்கட்டும், பேசு தமிழர் ஏன் அழிக்கிறீங்க, பேசு தமிழ் தான் நம்ம நாகரிகம், நம்ம வட்டார வளத்தான் நம்ம நாகரிகம், கொங்கு மண்ணில் கூடிய ஸ்லாங் பேசுகின்ற மொழி
வித்தியாசம் இருக்கும். அவருடைய வார்த்தைகள் வித்தியாசப்படலாம், நாட்டுப்புற அளவில் கிராமப்புறத்தில் வார்த்தைகள் வித்தியாசப்படலாம். அவர் பேராசிரியர் சௌந்தர மகாதேவன் சொன்னாரே, அது போல நாஞ்சில் வட்டாரத்தில் வித்தியாசப்படலாம், கரிசல் வட்டாரத்தில் வித்தியாசப்படலாம், டெல்டா அதாவது காவேரி தீராவாசம் வித்தியாசப்படலாம், நடுநாடு கண்மணி குணசேகரன் எழுதினாரே அந்த அகராதி அங்கே வித்தியாசம், சென்னையில் வித்தியாசப்படலாம். ஆனால் அந்த மரபு ரீதியான மொழிகள் பல இருந்தாலும் பேச்சு வழக்கு மொழி தேவை என்பதை அடிப்படையில் வாதாடியவர் கீரா. ஒருவரை கஸ்தூரி ரங்கன் தினமணி ஆசிரியராக இருந்த போது இதை பற்றியான ஒரு சர்ச்சைகள் நடந்தது. என்னைக்கு ஒரு கட்டுரை எழுதி சொன்னார், நான் எழுதினேன். எழுதும் போது அதுக்கு ஒரு எதிர்வினைகள்லாம் வந்தது அந்த நேரத்தில். ஆனால் பேசும் தமிழ் இருக்க வேண்டும் அவசியம். இதை பற்றி இருக்கைகள் பல்கலைக்கழகத்தில் துவக்க வேண்டும். நாட்டுப்புற இலக்கியம், நாட்டுப்புற தரப்புகள், பேசும் தமிழ் இருக்க வேண்டும். தனித்தமிழ் தனியா இருக்கட்டும், அது ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட், இது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கணும். அந்த அடிப்படையில் கீரா அந்த அந்த கவலையில்தான் வட்டார வழக்கு சொல்லுகிறாரை தொகுத்தார். அதனுடைய துவக்கம் இப்போ நாஞ்சில் அக்கா பெருமாள் துவக்கியிருக்கிறார், கொங்கு நாட்டு வட்டாரத்தில் துவக்கி எழுதியிருக்கிறாங்க அந்த சொல்லுகிறார். அதே மாதிரி சோழ நாட்டு மண்டல் பூமின்னு அவங்க ஒரு சொல்லுகிறாதிய வட்டார வழக்கு சொல்ல கொண்டு, நடுநாட்டு கண்மணி குணசேகரன் கொண்டு வந்திருக்காரு, அதே மாதிரி சேலம் பக்கத்துலையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கீராவின் முன்னெடுப்பு தானே இந்த அளவு நம்ம பழைய சூட்களை காப்பாற்றப்பட்டிருக்கோம். இது வேணுமா வேண்டாமா, இது ஒரு சீதனமா இல்லையா? இன்னைக்கு என்னாச்சு, நம்முடைய நம்முடைய அடுத்த வாரிசுக்கு அடுத்த தலைமுறை எல்லாம் அமெரிக்க கல்வி மேல்நாட்டுக்கு போயிட்டாங்க, மேல்நாட்டில் பணியாற்றுறாங்க. நம்ம பழமையை நம்ம பேசணும் இல்லையா? இப்பவும் நம்ம ஊர்ல பாதாள கரண்டின்னு சொல்றோம், கிணத்துல இருந்து எடுக்கிறோம். அந்த பாதாள கரண்டி எத்தனை பேருக்கு இன்னைக்கு இங்க இங்க இருக்கும்னு தெரியும். இன்னைக்குள்ள நம்ம ஊர்லயே பிறந்த அந்த வட்டாரத்துல பிறந்தவங்க கோவில்பட்டு வட்டாரம் போய் யாருக்காவது இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க வேலை பார்க்கறாங்க, பாதாள கரண்டி தெரியல, முள்வாங்கின்னு இருக்கு தெரியாது. இப்படிலாம் ஒரு சில இதெல்லாம் இருந்தது, இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், நம்மளுடைய அடையாளங்கள் என்ற வகையில் தான் கீரா வந்து ஒரு ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் பண்ணார். ஆங்கிலத்தை சொல்லுவாங்களே அது ஸ்ட்ராங்கா டிஃபெண்ட் பண்ணாரு. அவர் திருநெல்வேலியை ரொம்ப நேசித்தார். துணியை எடுக்கணும்னா திருநெல்வேலிக்கு போவோம், இது நல்லா இருக்குமா, ரொம்ப எல்லாத்துக்கும் துணி தைக்கிறது, துணி போடுறது, அந்த பேனா இருக்கு இல்லையா, விதவிதமான பேனாக்கள் வாங்குறது, அந்த எழுதுற பேப்பர் வண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் வந்து நல்லா எழுதணும், நல்ல நோட் புக் வேணும், இதுல எல்லாம் நல்லா இருப்பான். அது மாதிரி இந்த கோப்புகள் ஃபைல் இருக்கு இல்லையா, ஃபைல் எப்படிப்பட்ட ஃபைல், ஏதாவது நான் லண்டன்லேருந்து வரும்போது ஃபைல் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கேன். அப்படியான ஒரு சிந்தனையோடு ஆனா தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்குன்னு நினைப்பாரு. கோவில்பட்டா அவர் நாரம்புநாதன் தெரியும், எத்தனை பேருடைய கல்யாணங்கள் அவரே இருந்து முன்னெடுத்து பண்ணாருன்னு தெரியும், வந்திருப்பார் தெரியும். அதே மாதிரி நாரம்புநாதனுக்கு உடம்பு சரியில்லையா என்னன்னு உடனே விசாரிப்பார், போன் அடிச்சு என்ன ஏதாவது உடம்பு சரியில்லையா, இப்படி பாத்துக்கோங்க, வைத்தியம் பாத்துக்கோங்க அனு சொல்லுவார். இப்படி எல்லாம் தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்வாரு. என் மேல அவ்வளவு அக்கறை, என்னுடைய தந்தை மாதிரி இருந்தேன். நான் ஒரு முறை இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு நானும் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போனோம். நான் லண்டன் போறேன், எதுக்கியா போறேரு என்னாரு, ஐநா சபைக்கு போயிட்டு அவர் ஸ்டாலினோட போயிட்டு லண்டன் பிரிட்டன்ல நாடாளுமன்றத்தில் நடக்கிற ஈழத்தல் மாநாட்டுக்காக கலந்துக்கிறேன், தமிழ்நாட்டு தாமண்ணா பாட்டியன் கம்யூனிஸ்ட் டி ராஜா நாடாளுமன்ற உறுப்பினர், ஜி ராமகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் வந்து வராங்க, அது போக திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சி ஜி கே மணி டாக்டர் கிருஷ்ணசாமின்னு சர்வ கட்சி தலைவர்கள் வராங்க. அது இறுதியாக வந்து திமுக தலைவர் இன்னைக்கு முதலமைச்சர் இறுதியாக பேசி அதை இதை தெரிவிக்கிறாரு. நீங்க நான் அடுத்த நாள் நிகழ்ச்சி கம்ப்ளீட் நான் தான் பண்றேன். ஓ நல்லதுயா, போயிட்டு வாங்க. நான் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு தெரியுமா, நீங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு போகலையேங்கிற ரொம்ப வருத்தம் நல்லா உண்டு. நானே ஒரு ரெண்டு மூணு சொல்லியிருக்கேன், அது ரொம்ப என் மனசுக்குள்ள அது குறையா இருந்தது. நீ தாய்மாரா நாடாளுமன்றத்துக்கு மதரா பார்லிமெண்ட், தட் இஸ் அ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், வெஸ்ட் மினிஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அது மதரா பார்லிமெண்ட், உலகத்தில் உள்ள எல்லா நாடாளுமன்றத்துக்கும் அதான் தாய்மை நாடாளுமன்றம், அதை அதுல போய் பேச போறீங்க. ஆனா அவரே சொல்றாரு தாய் நாடாளுமன்றம், அவருக்கு எப்படி தெரிஞ்சதே தெரியல, மதரா பார்லிமெண்ட் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, எல்லா பாராளுமன்றத்துக்கும் தாயே தான் பார்லிமெண்ட் சிஸ்டத்துக்கு, அங்க போய் பேசுறீங்கன்னு தாய் பார்லிமெண்ட் அவரே சொன்னார் அந்த நேரத்துக்கு. எனக்கு வர்த்தகங்கள் உண்டு, மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா, போயிட்டு வாங்கன்னு தன்னோட சேர்ந்தவங்க நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இப்போ நாரமுனாதன் ஒரு கதை எழுதுறாரு, கோணைங்க ஒரு கதை எழுதுறாரு, அதே மாதிரி இப்படி ஒவ்வொருத்தையும் பற்றி அந்த கதையை படிச்சுட்டு அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணி
அவங்க சௌந்தரமாதன் கேட்டாரு என்னுடைய முகவரி கேட்டு லெட்டர் எழுதுறாரு, அந்த மாதிரி எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவாங்க. எழுத்தாளர் ஒரு சிலர் அப்படி செய்ய மாட்டாங்க, எனக்கே தெரியும். பல எழுத்தாளர்கள் தான் மட்டும் இருந்தா போதும், தன்னுடைய எழுத்துக்கள் வந்தா போதும் என்று நினைக்கிற உலகம் இருக்கு, யாரையும் தவறா சொல்லல. அந்த பெருந்தன்மை அவரிடம் இருந்து அது தீக்காசிட்டு இருந்தது, அவர்கிட்ட இருந்தது தோம்புசிட்டு இருந்தது. அந்த கம்யூனிஸ்ட்ல இருந்தாங்க வந்தாங்களே எழுத்தாளர்கள், அவங்க மத்தியில எல்லாரையும் வளர்த்து விடணும். அதனாலதான் நீங்க தாமுசா இன்னும் அந்த இலக்கிய அமைப்பு அங்க வெற்றிகரமா நடந்துட்டு நல்ல திருப்தி இலக்க விட நடந்துட்டு. அது மாதிரி சிபிஐலையும் தாமரை பத்திரிகை அது நல்ல விதமா பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. அது ஒரு முகம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி. அப்ப அந்த முகத்துலதான் இவங்க எல்லாம் வளர்ந்தாங்க, வளர்ந்தவங்க தீக்காசி. அதனாலதான் அவங்க என்கரேஜ் பண்றாங்க. இப்படிப்பட்ட நிலையில் அவரை நாம் நெல்லை மக்கள், நெல்லை வாழ் மக்கள், தாமிரபரணி கரையோர மக்கள் அவரை என்னைக்கும் நினைக்க வேண்டும். அவருக்கான நினைவுகள், அவருக்கான சில கடமைகள் நாம் செய்ய வேண்டி இருக்கின்றது. நூற்றாண்டு விழா கொண்டாட இருக்கின்றோம், இன்றும் இடம் இன்று தேர்வு செய்யவில்லை. திருநெல்வேலியா இல்ல கோயம்புத்தூரா சென்னையா இல்ல கோவில்பட்டியா என்று முடிவு செய்யவில்லை. அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர் உயிரோடு இருந்தால் சிறப்பாக நடத்துகிற ஒரு குழு போட்டிருந்தோம், அந்த குழு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இந்திய பிரதமர் அது யாரோ மோடியோ யாருக்காக இந்திய பிரதமர் இல்லது இந்திய குடியரசுத் தலைவர், அதே போல தமிழக தென் மாநில முதல்வர்கள் குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர், கேரள முதல்வர், கர்நாடக முதல்வர், அதே போல ஆந்திர முதல்வரை அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். இன்றைக்கு அவர் இல்லை, இருந்தாலும் அந்த பணிகளை செய்யக்கூடிய அளவில் இருக்கின்றோம். அரசல் வாழ் மக்களோ நெல்லை வாழ் மக்களோ அந்த நேரத்தில் அதற்கான கடமைகளை உங்களிடம் எதிர்பார்க்கின்றோம். அவர் புகழ் வாழ்க என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. ரொம்ப ஒரு வரலாற்று சுவடுகளை வந்து நீங்க சொல்லும் போது எங்களுக்கு பல ஆச்சரியங்கள். நெல்லை சார்ந்து கீரா அவர்களோட வரலாறா இருக்கட்டும், திரு பிரபாகரன் அப்படி பல விஷயங்களை சொன்னீங்க. உண்மையிலே வந்து இன்றைய இளைஞர்களுக்கு இது எல்லாமே புதுசா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அதாவது ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, நம்ம தோப்பா ஐயாவுக்கும் இதே மாதிரி நம்ம ஒரு நினைவேந்தல் வச்சோம். சோ அது வச்சு அதை பார்த்தவங்க நிறைய பேரு, இளைய தலைமுறையினர் வந்து அவரை பத்தி தெரியாதவங்க நிறைய பேரு புத்தகங்களை வாங்குறத நாங்க பார்த்தோம். சென்னை புத்தக கண்காட்சியில அவரோட புத்தகங்களை வாங்கி அதை படிக்கணும்னு ஒரு ஆர்வம் தூண்டுறதுல இருந்து இது மாதிரி நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா கீராவை தெரிஞ்சவங்க நிறைய பேரு, பட் இன்னும் தெரியாத இளைய தலைமுறைகளும் நிறைய பேர் இருக்காங்க. சோ இதே மாதிரி உங்களோட எழுத்து உங்களோட அந்த அருமையான நினைவஞ்சலி வந்து அவரோட கதைகளை அவரோட இலக்கியங்களை படிக்கணும்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுது. கண்டிப்பா இன்னும் கீரா வந்து அந்த அவரோட எழுத்தால இன்னமும் பல ஆண்டுகள் நம்மளுடைய இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஒரு அருமையான இந்த அமர்வுல வந்து கலந்துகிட்ட நம்ம மூவருக்கும் முத்தான நன்றிகள். ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க மூணு பேருமே வந்து கீரா அவர்களோட நெருங்கி பழகினவங்க. குறிப்பா அதுவும் முத்தாய்ப்பா கடைசியா நம்ம இறுதி உரை ஆற்றிய திரு கே எஸ் ராதாகிருஷ்ண ஐயா அவர்கள் வந்து திரு கீரா அவர்களோட ரொம்ப நெருங்கி, அதாவது ஒரு தந்தை ஸ்தானத்துல வச்சு அவரு பார்த்தவர் அப்படிங்கிறப்போ ரொம்ப நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு நாரமுனாதன் எதையும் பாக்கி இல்லாம விரவி கொண்டு வந்து ஒரு நம்ம கொடுத்துட்டார். சாதாரண விஷயம் அதையெல்லாம் அவ்வளவு நினைவாற்றல் கொண்டு வர முடியாது. அற்புதமான ஒரு கலவையா கொண்டு வந்தா, அதே மாதிரி பேராசிரியர் வித்தியாசமான ஒரு இதுல கொண்டு வந்தாரு கண்டிப்பா. ஏன்னா மூணுமே வந்து வேற வேற ஜேனர்ல டிஃபரெண்டா இருந்தது. நான் சொன்ன மாதிரி இந்த இளைய தலைமுறையினர் வந்து நிறைய பேர் புத்தகத்தை படிப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது முக்கியமா நாரமுனாதன் ஐயா சொன்னதை வச்சுதான் சொன்னேன். ஏன்னா அவரு கதை சொல்ற விதமே நமக்கு
ஒரு ஒரு முன்னுரை மாதிரி இருந்தது. ஆமா ஆமா ஆமா, படிக்கணும். எத்தனை பெரிய தலைவர்கள், எத்தனை பெரிய தலைவர், கோவில் பெற்ற பி ராமமூர்த்தி, எத்தனை பேர் அண்டர் கிரவுண்ட்ல இருந்தாங்க, அந்த மண் சாதாரணம் பண்ணாங்க, தலைமறைவா இருந்தாங்க இல்லையா, பிதப்புறத்துல தலைமுறா இருந்தாங்க, தாப்பாண்டியன் மாணவர் கம்யூனிஸ்ட் முதலாவது பிதப்புறத்தான் வந்து இந்த தலைமுறை இருந்த இடங்கள், கோடங்கால் அவர் இவர் இருப்பார், கிருஷ்ணாமி நாயக்கன் ஒருத்தர் இருப்பாரு, இவங்கெல்லாம் அத்தனை பேரும் தயார் பண்ணி அண்டர் கிரவுண்ட்ல வச்சாருக்கல. காங்கிரஸ் அரசாங்கம் பேன் பண்ணது கம்யூனிஸ்ட் இயக்கத்தை, அது ஒரு சரணாலயம் இல்ல, கோவில்பட்டு கரிசல் வட்டாரம் சாதாரண விஷயம் இல்லையே, நம்ம மண்ணுக்கு ஒரு தனி ஒரு இது உண்டு. அதனால நீங்க அது நீங்க நீங்க சொல்லும் போது எல்லாமே நாங்க வந்து ஒரு ஒரு திரைப்படமா பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. உண்மையிலே அந்த வரலாற்று இதெல்லாம் கூட இல்ல, கரிசல் காட்டு கிராமத்துல சேனை வைப்பாங்க, குழந்தை பிறந்த உடனே சேனை வைப்பாங்க, பிறக்கும் போதே கைய ரெண்டு கைய இப்படி பிடிச்சிட்டு தான் பிறப்பான், ஏன்னா கட்டவோமன் பாரதி பிறந்த மண்ணு, ஏன்னா போராட்டம் எதுலயும் பிரச்சனை எதையும் ஒரு சிந்தி விவசாயம் வெள்ளாம இருக்காது, எல்லாத்தையும் போராட வேண்டிய நிலைமையில தான் அந்த மண்ணில் இருப்போம், வெயில் கைய இப்படி பிடிச்சிட்டு போராட்டத்தோடு தான் பிறப்பான் பிறக்கிற சின்ன குழந்தையோட, அந்த மண்ணுக்கு அந்த மண் ஆகுது அப்படி. அதனாலதான் நரமநாதன் போன்றவங்க இலக்கியத்துல அந்த எல்லாம் வருது, அந்த அந்த போர் குணமும் அதிகமா இருக்கு. திரும்ப இன்னொரு முறை சேனை வச்ச மாதிரிதான் இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம் வாழ்ந்த காலங்கள் அதிகம், இந்த வாழ போறக்காரன் குறைவு, நம்மிடம் இருக்க கருத்துக்களை பகிர்ந்துட்டாதான் நாளைக்கு நல்லது, நான் வர வர்ற தகவல்கள் அதுக்காக தான் நம்முடைய கடமைகள் இதெல்லாம். ரொம்ப நன்றி, உண்மையிலே அதாவது ரொம்ப 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 நன்றி ஐயா, ரொம்ப நன்றி மூவருக்கும், மகிழ்ச்சி, நன்றி, நல்ல முயற்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி 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 மிக்க நன்றி.